வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் பிப்ரவரி மாதத்துக்குரிய கோச்சார பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜன்ற சித்தரையும் கருவுரா சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயக பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து வருகின்ற பிப்ரவரி மாதத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து இத்தகைய பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையதளம், அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். பொதுவாக கோச்சாரம் என்பது 30-40% தான் அதன் பலன்கள். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம், அவற்றிலே லக்னத்தின் மூலமாகவே தசாபுத்தி அந்தரங்கள் அறிய வரும். அவற்றிலே உங்களுடைய நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் வருகின்ற தசைகள் உங்களுக்கு யோக தசைகளாக இருந்தால் நிச்சயம் கோச்சாரத்தினால் இவ்விதமான கெடுபலன்கள் இல்லாத வண்ணம் இருக்கும். எனவே ஜாதக பலன்களை அறிந்து கொள்வது எப்பொழுதும் நல்லது. இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம், வாட்ஸ்அப்பையும் தொடர்பு கொள்ளலாம். முதலில் நாம் பிப்ரவரி மாதத்தில் கிரகப்பெயர்ச்சிகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை காணலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை குரு, சனி, ராகு கேது ஆண்டுகோள்களிலே இவ்விதமான மாற்றமும் இல்லை. பிப்ரவரி 4 புதனாகப்பட்டவர் வக்ர நிவர்த்தி பெறுகின்றார். புதனாகப்பட்டவர் வக்ர நிவர்த்தி பெறுவது நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு. பிப்ரவரி மாதம் 13 அன்று சூரியனாகப்பட்டவர் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகி கும்பராசியிலே குருவோடு சேர்க்கை பெறுகிறார். மிக சிறப்பான அமைப்பு. குரு சூரியன் சேர்க்கை என்பது மிக சிறப்பான அமைப்பு. சூரியன் சனி சேர்க்கை என்பது சிறப்பல்ல. சூரியனுடைய மகன்தான் சனி என்றாலும் இருவரும் ஜென்ம பகை கொண்டவர்கள். எனவே 13 வரை, பிப்ரவரி 13 வரை சற்று நிதான போக்கும். அதன் பிறகு சூரியன் மாசி மாதத்தில் வருகின்ற பொழுது அவர் தன் சொந்த வீட்டை பார்ப்பதும், குருவோடு சேர்க்கை பெற்று குரு சூரியன் இருவரும் சிம்ம ராசியை பார்ப்பதும், கால புருஷ தத்துவத்தின் 5 சிம்மம் பலம் பெறுகின்ற அமைப்பு மிக சிறப்பான அமைப்பு. அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது பிப்ரவரி மாதம் 25 செவ்வாய் பெயர்ச்சி. செவ்வாய் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகி மகர ராசியிலே உச்சம் பெறுகிறார். இருப்பினும் சனியோடு சேர்க்கை பெறுகிறார். சனி செவ்வாய் சேர்க்கை ஒரு சிறப்பான சேர்க்கை அல்ல. பொதுவாக சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகின்ற பொழுது நாட்டுக்கே பெரிய அளவிலேயே ஒரு பேரிழவு, பெரிய அளவிலேயே ஒரு பாதிப்பு ஏற்படுகின்றது. பல்வேறு பதிவுகள் நான் அதை ஏற்றிருக்கின்றேன் நம்மளுடைய சேனலிலே. சனி செவ்வாய் சேர்க்கை அல்லது சனி செவ்வாய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது, சனி செவ்வாய் சமசப்தமாக பார்த்து கொள்வது ஒரு வகை. மேலும் சனிக்கு 10 இருக்கின்றது, செவ்வாய்க்கு 4 இருக்கின்றது. எனவே சனிக்கு 10 செவ்வாய் அமர்ந்தால் செவ்வாய் 4 சனியை பார்ப்பார், சனியோ 10 செவ்வாயை பார்ப்பார். அத்தகைய சேர்க்கை, அத்தகைய பார்வையும் ஒரு பெரிய அளவிலே பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கு செவ்வாய் உச்சம் பெறுகிறார். பிப்ரவரி மாதம் 25 தான் மாதத்தின் இறுதியிலே வருகிறார். இருப்பினும் சனி செவ்வாய் என்கின்ற சேர்க்கை, உச்சம் பெற்ற செவ்வாய், ஆட்சி பெற்ற சனி இருவரும் சேர்க்கை பெறுகின்றது பெரிய அளவில் ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும். அவை நான் தனியாக ஒரு பதிவாகவே பதிவிடுகின்றேன்.
அவற்றிலே நாம் அவற்றில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு அடுத்த பயிற்சி என்று பார்க்கின்ற பொழுது சுக்கர பயிற்சி. சுக்கரன் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி அன்று மகர ராசிக்கு பயிற்சியாக. இங்கு நமக்கு ஒரு ஆறுதலான விஷயம், செவ்வாய் சனி இருவரும் சேர்க்கை பெறுகின்ற பொழுது சுக்கரன் செவ்வாயோடையும் சனியோடையும் சேர்க்கை பெறுகின்ற நிலையிலே அவர் இருவருக்கும் சமாதானம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார். ஏனென்றால் சுக்கரன் அசுரகுரு, ஆகையால் சனியை கொஞ்சம் கட்டுப்படுத்துவார். செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை என்பது பிருகு மங்கள யோகம், ஆகையால் செவ்வாயும் கொஞ்சம் சாந்தம் அடைவார். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறது என்றாலும் சுக்கரன் சேர்க்கை பெறுவதனால் கொஞ்சம் பாதிப்புகள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனாலும் கொரோனா 3வது அலை 4வது அலை என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இருந்தால் அந்தனுடைய பாதிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதுவே இந்த பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய பெயர்ச்சிகள். ராஜகிரகமாகப்பட்ட குருவும் சூரியனும் சேர்க்கை பெறுகின்றது ஒரு சிறப்பான அமைப்பு. இனி நாம் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் எவ்வாறு இந்த பிப்ரவரி மாதத்தில் கோச்சார பலன்கள் அமைந்திருக்கிறது என்பதை இனி காணலாம். முதலாவதாக மேஷராசி. அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, தைரியம், துணிச்சல், பிடிவாத குணம், வைராக்கியம், விடாமுயற்சி இவையெல்லாம் இயற்கையாக கொண்டவர்கள் நீங்கள். ராசியாதிபதி செவ்வாய் தைரியக்காரகம், எந்த ஒரு செயலையும் தைரியமாக ஈடுபடுவீர்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராகு கேது சாதகமற்ற நிலையில் இருக்கின்றார்கள். ஆனால் குரு மிகவும் பலமாக இருக்கின்றார். குரு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்வை செய்கின்றார். குரு பார்வை கோடி நன்மை. 3ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதனால் மேலும் சுக்கரன் செவ்வாய் இவற்றிலே செவ்வாய் 25ஆம் தேதி வரை 3ஆம் இடத்தை பார்வை செய்வதனால் தைரியமான முயற்சிகளை எடுப்பீர்கள். அவற்றிலே வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். குரு செவ்வாய் மற்றும் சுக்கரன் இவ்வாறு 3 கிரகங்கள் 3ஆம் இடத்தை பார்வை செய்கிறார்கள். 3ஆம் இடம் மிக முக்கியமான இடம். முயற்சி, தைரியம், வெற்றி, இளைய சகோதரன் இவையெல்லாம் காரகத்துவம் கொண்ட இடம் அந்த 3ஆம் இடம். அப்படிப்பட்ட ஆதிபத்திய விசேஷம் இருப்பதினால் உங்களுக்கு தைரியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய திறன் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், அதற்குரிய ஆற்றல் திறன் இருக்கும், விடாமுயற்சி நன்றாகவே இருக்கும். எத்தகைய ஒரு பெரிய விஷயங்களாக இருந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய முயற்சிக்குரிய தைரியம் இருக்கும். மேலும் சூரியன் சனி புதன் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். சூரியன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்குரியவர், பூர்வ புண்ணியாதிபதி. மேலும் புதன் 3 மற்றும் 6க்குரிய பகை கொண்டவர். அவர் 10இல் அமர்ந்திருக்கார். ஆனால் புதன் 10இல் கோச்சார ரீதியாக அமர்வது யோகமே. சூரியன் உங்களுக்கு 10இல் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 4ஆம் இடத்தில் வேறு ஒரு கிரகம் இருந்தால் சூரியனுடைய அந்த சுபபலங்கள், சூரியன் 10இல் இருப்பது நன்மை, சூரியனுடைய அந்த சுபபலங்கள் தடைப்படும். ஆனால் 4ஆம் இடத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லை, எனவே அதாவது கடகத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லை, எனவே சூரியனுடைய சுபபலங்கள் முழுமையாக கிடைக்கப்பெறும். அதே போன்று சனி 10இல் இருக்கின்ற பொழுது 10இல் இன்னொரு கிரகம் இருந்தால், சனி 10இல் இருப்பது சிறப்பல்ல, சனி 10இல் இருக்கின்ற பொழுது இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் சனியோடைய அத்தகைய அசுப பலங்கள் தடைபடும். 10இல் சனி அமர்ந்திருந்தாலும் சூரியன் புதன் போன்றவர்களுடைய சேர்க்கை இருக்கின்ற அமைப்பு, புதனாகப்பட்டவர் முழுமையாக சேர்க்கை பெறுகின்றார், சூரியனாகப்பட்டவர் 13ஆம் தேதி சேர்க்கை பெறுகிறார், 25ஆம் தேதி செவ்வாய் சேர்க்கை பெறுகிறார், 26 சுக்கரன் சேர்க்கை பெறுகிறார். எனவே சனியால் எவ்விதத்திலும் பாதிப்புகள் இல்லை. குரு உங்களுக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். 11ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பது யோகம். 11ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பது யோகம். ஆனால் 8இல் ஒரு கிரகம் இருந்தால், கோச்சார வேதை அடிப்படையில் 8இல் ஒரு கிரகம் இருந்தால் குருவோடைய சுபபலன்கள் தடைப்படும். குருவோடைய எப்படி வேதை, கோச்சார வேதை என்றால் வேதை என்பது வேதகன் என்பது தடை செய்பவர்கள், வேதை என்பது தடை. அப்படி 8ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் குருவோடைய அந்த சுபபலங்களும் தடைப்படும். எப்படி சனியோடைய கெடுபலங்கள் தடைப்படுமோ அதே போன்று குருவோடைய சுபபலங்களும் தடைப்படும். சனி அசுபலங்களை தருவார், குரு உங்களுக்கு சுபபலங்களை தருவார். ஆனால்
எட்டில் கேது அமர்ந்திருக்கிறார். எனவே பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குருவால் உங்களுக்கு பெரிய அளவிலே நன்மைகள் இல்லை. பதினோரு நிலை குரு பெரிய அளவிலே நன்மைகள் கொடுக்க வேண்டுமே, லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றாரே என்னதா ஒன்றுமே இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால், எட்டில் குரு கேது இருக்கிறார். எட்டில் கேது இருப்பதனால் குருவோடைய முழுமையான சோபரங்கள் நிச்சயம் தடைப்படுகின்றது. இருப்பினும் குரு அவரால் அவருடைய பார்வைக்கு தடை கிடையாது. மூன்றாம் இடம், ஐந்தாம் இடம், ஏழாம் இடம், அந்த இடங்கள் எல்லாம் சிறப்பு பெறுகிறது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது செவ்வாய் உங்களுடைய ராசியாதிபதி. செவ்வாய் 25ஆம் தேதி வரை 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 9இல் செவ்வாய் அமர்வது சிறப்பல்ல. ஆனால் 9 செவ்வாய் அமர்கும் பொழுது 8இல் கிரகம் இருந்தால் செவ்வாயுடைய அசுபலங்களும் தடைப்படும். ஆகையால் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. அதன் பிறகு உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வருகிறார். 10க்கு செவ்வாய் வந்தாலும் அவற்றிலும் பெரிய அளவில் நன்மைகள் இல்லை. 10இல் இன்னொரு கிரகம் இருந்தால் இதுதான் கோச்சாரம். கோச்சாரம் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், ஆண்டு பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி மற்றும் மாத பெயர்ச்சி இவையெல்லாம் கூறுகின்ற பொழுது வேதையையும் பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்க்காமல் பொதுவான பலன்களாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் நம்மளுடைய நண்பர் ஜோதிடர்கள். இவ்வாறு வேதையும் பார்த்தால் அவ்வாறு பாருங்கள், செவ்வாய் சனி போன்றவர்கள் உங்களுக்கு தீமைகளை செய்ய மாட்டார்கள். அதே சமயத்தில் குருவும் நன்மையை செய்ய மாட்டார். இதுவே ஒரு அடிப்படையான சூட்சமம். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு யார் நன்மையை செய்கின்றார், யார் நன்மையை செய்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது சுக்கர பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார். சுக்கர பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார். 9இல் அமர்ந்திருக்கின்ற சுக்கரன் அவர் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். எனவே வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்வது நல்லது. இனி நாம் துறை ரீதியாக எவ்வாறு இருக்கிறது என்பதை காணலாம். முதலாவதாக தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு சுமாரான மாதம். 10இல் சனி சூரியன் சேர்க்கை, அவர்களுக்குள் ஒரு யுத்தம். இது வந்து 13ஆம் தேதியிலிருந்து நடைபெறுகிறது. அதற்கு முன்னதாக பார்க்கின்ற பொழுது சனி புதன் சேர்க்கை. புதன் உங்களுக்கு 10இல் அமர்ந்திருப்பது நன்மை. புதன் 10இல் அமர்ந்திருக்கின்ற பொழுது உங்களுக்கு இன்னொரு கிரகம் சேர்ந்தால் புதனுடைய நன்மையும் தடைப்படுகின்றது. ஆகையால் சனியோடு சேர்க்கை பெறுகிறார். இந்த மாதத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவிலேயே முதலீடுகள் செய்வது தவிர்ப்பது நல்லது. இருக்கின்ற செயல், இருக்கின்ற தொழில், இருக்கின்ற வியாபாரம் அவற்றை நீங்கள் சரியாக செயல்படுத்துவதே நல்லது. கந்த சஷ்டி கவசம் தினந்தோறும் கேட்பதும், மேலும் நீங்கள் அஸ்வினியில் பிறந்தவராக இருந்தால் சரஸ்வதியை வணங்குவது, பரணியில் பிறந்தவராக இருந்தால் துர்க்கையை வணங்குவது, கிருத்திகையில் பிறந்தவராக இருந்தால் அக்னியை வணங்குவது நல்லது. இவை செய்து வருவதன் மூலம் தொழில் வியாபாரத்தில் நன்மை இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலே ஒரு யோகம் இருக்கிறதா என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயம் அவ்வாறு இல்லை, சுமாராக இருக்கும். இருந்தாலும் விடாமுயற்சியில் உங்களுக்குரிய நிகர் வேறு யாரும் இல்லை. ஆகையில் அத்தகைய நிகரான ஒரு செயல்களை நீங்கள் செய்வீர்கள், நன்மை இருக்கின்றது. உத்தியோகத்தை பொறுத்தவரை, உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த மாதம் உயரதிகாரிகளும் கொஞ்சம் பொறுமை, குரூப் டிஸ்கஷன் அவற்றில் வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள். அதாவது எப்பொழுதும் உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு டிஸ்கஷன் இருக்கும், அந்த டிஸ்கஷனிலே எந்த விதத்திலும் வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள். கொஞ்சம் பொறுமை நிதானம் தேவை. குறிப்பாக உயர் அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது பொறுமை தேவை. பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது குரு 7ஆம் இடத்தை பார்க்கின்றார். 7ஆம் இடம் சிறப்பு பெறுகின்றது. கணவன் மனை உறவு நன்றாகவே இருக்கும். அதே சமயத்தில் குழந்தைகளால் கொஞ்சம் மன வருத்தம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. ஏனென்றால் 5க்குரிய சூரியன், புத்திரஸ்தானத்துக்குரிய சூரியன் சனியோடு சேர்க்கை பெறுவதனால் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை கொஞ்சம் பொறுமையும் நிதானமும். அதன் பிறகு குழந்தைகள் விஷயத்தில், அதன் பிறகு குருவோடு சேர்க்கை பெறுகிறார் சூரியன். ஆகையால் அதன் பிறகு உங்களுக்கு எவ்விதத்திலும் குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கின்றது. தொழில் வியாபார உத்தியோகம் பொறுமை தேவை. இந்த மாதத்தை பொறுத்தவரை பொறுமை நிதானம் கவனம். திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது திருமணத்துக்கான முயற்சி, தை மாதம் பிறந்து விட்டது, அதன் பிறகு மாசி மாதம் வருகின்றது. ஆகையால் திருமணத்துக்குரிய முயற்சியிலே தடைகள் இருக்காது. நிச்சயமாக சுக்கரன் பலமாக இருக்கின்றால் திருமணத்துக்குரிய முயற்சியில் வெற்றிகள் இருக்கிறது. மற்றபடி மாணவ கண்மணிகள், மாணவ கண்மணிகள் சனி புதன் சேர்க்கை, படிப்பிலே கொஞ்சம் நாட்டமில்லாத ஒரு நிலை, விளையாட்டிலே ஆர்வம் இவை இருக்கும், கொஞ்சம் அவற்றை களைய வேண்டும். ஆகையால் அனுமன் வழிபாடு நன்மையை தரும்.
கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு சிறப்பான மாதம். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நன்மையான மாதம், வெற்றிகள் இருக்கின்றன. அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்கள், 13ஆம் தேதி வரை நிதானம். 13ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வருகிறார். 11ஆம் இடத்தில் சூரியன் அமர்கின்ற பொழுது 5ஆம் இடத்தில் வேறு கிரகம் தான் பாதிப்பு. ஆனால் 5இல் எந்த கிரகமும் இல்லை. சூரியன் முழுமையாக வெற்றிகளை கொடுப்பார். எனவே மேஷராசி அன்பர்களே, அரசியலில் இருக்கின்றவர்களுக்கு 13ஆம் தேதிக்கு பிறகு வெற்றியும் பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும், உள்ளாட்சி தேர்தல் வருகின்றது. அவற்றிலே மேஷராசி அன்பர்கள் போட்டியிட்டீர்கள் என்றால் நிச்சயம் வெற்றி இருக்கின்றது. மற்றபடி வேறு துறைகள், விவசாயம் என்று பார்க்கின்றபோது நன்றாக இருக்கும். சுக்கிரன் பலமாக இருக்கிறார். ஆகையில் இந்த மாதம் விவசாயத்தில் நன்றாக இருக்கும். இதுவரை நாம் பார்த்தது மேஷராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாதத்துக்குரிய கோச்சார பலன்கள். இனி நாம் உங்களுக்குரிய மந்திரம் என்று பார்க்கின்ற பொழுது, எப்பொழுதும் நான் சொல்கின்றபடி அஸ்வினியில் பிறந்தவர்கள் சரஸ்வதியுடைய காயத்ரி மந்திரம், சரஸ்வதியுடைய காயத்ரி மந்திரம், விரிஞ்சி பத்னாய் விரிஞ்சி பத்னிச்ச தீமகை சரஸ்வதி தேவிச்ச வித்மகை தன்னோ வாணி பிரசோதியா, அந்த மந்திரத்தை கூறுவது நல்லது. அதே போன்றுதான் துர்க்கை. துர்க்கையை பரணியில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டும். மேலும் கிருத்தையில் பிறந்தவர்கள் அக்னியை வணங்க வேண்டும். இவை செய்தாலே மிக சிறப்பான நலம். நெருப்பு ராசியிலே பிறந்தவர்கள் நீங்கள், ஆகையால் நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் தினந்தோறும் விளக்கு ஏற்றி அந்த ஜோதி தரிசனம் செய்வது நல்லது. இதுவரை நாம் பார்த்தது மேஷராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன்கள். இனி அடுத்ததாக மார்ச் மாதம் எவ்வாறு இருக்கிறது காரணம், நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். இம்மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கர பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். அது நன்மை. பொதுவாக 8இல் சுக்கரன் அமர்வது கோச்சார ரீதியாக யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானத்தை ராசியாதிபதி பார்க்கின்றார். தனயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சுக்கரன் 8இல் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 5ஆம் இடத்தில் கன்னி ராசியிலே வேறு ஒரு கிரகம் அமர்ந்தால் சுக்கரனுடைய அந்த சுப பலன்கள் தடைபடும். ஆனால் 5ஆம் இடத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லை. எனவே சுக்கரன் இந்த மாதத்தை பொறுத்தவரை 26ஆம் தேதி வரை 8ஆம் இடத்திலும் அதன் பிறகு 9ஆம் இடத்திலும் என்று சுக்கரன் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ராசியாதிபதி நன்மையை செய்கின்றார். மேலும் சனி உங்களுக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். சனி 9இல் அமர்கின்ற பொழுது சுப பலன்கள் பெரிய அளவில் இருக்காது. ஆனால் சனி 9இல் அமர்கின்ற பொழுது 8ஆம் இடம் அதாவது தனுசு ராசியிலே வேறு ஒரு கிரகம் இருந்தால் சனியால் பாதிப்பு இல்லை. 8இல் இந்த மாதத்தை பொறுத்தவரை 26ஆம் தேதி வரை கிரகங்கள் இருக்கின்றது. ஆகையால் சனியுடைய அத்தகைய அசுப பலன்கள் தடைப்படும். குரு 10இல் இருக்கிறார். பொதுவாக ரிஷபராசி நண்பர்கள் எல்லாருக்கும் 10இல் குரு தொழில் நாசம், உத்தியோக மாற்றம் இவையெல்லாம் ஏற்படும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் இல்லை. ஏனென்றால் 10இல் குரு அமர்கின்ற பொழுது அத்தகைய பலன்களை கொடுப்பார். இது ஒரு விதி. ஆனால் 10இல் குரு இருக்கின்ற பொழுது 9இல் அதாவது மகர ராசியிலே வேறு ஒரு கிரகம் இருந்தால் குருவோடைய அந்த கெடுபலன்கள் தடைப்படும். 9இலே சனி இருக்கின்றார், புதன் இருக்கின்றார், சூரியன் இருக்கின்றார். எனவே குருவால் உங்களுக்கு எவ்விதத்திலும் கெடுபலன்கள் இல்லை. சூரியன் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் சனியோடு சேர்க்கப்படுகின்றார். தந்தையுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். ஆண்களாக இருந்தால், பெண்களாக இருந்தால் அது பாதிப்பு இல்லை. இருந்தாலும் ஆண்களாக இருந்தால் உங்களுடைய தந்தையுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். சூரியன் பிப்ரவரி 13ஆம் தேதி அன்று கும்பராசிக்கு பேச்சியாகி 10க்கு வருகிறார். 10இல் சூரியன் வருவது சில நன்மைகள் இருக்கின்றது. ஆகையால் சூரியன் 10க்கு வருவது யோகம். இந்த மாதத்தை பொறுத்தவரை புதன் உங்களுக்கு 9ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். 5க்குரிய புதன், 9க்குரிய சனி, இவர்கள் இருவரும் சேர்க்கை பெறுவது ஒரு மிக சிறப்பான அமைப்பு. பொது விதி அப்படின்று பார்க்கின்ற பொழுது புதன் 9இல் அமர்வது சிறப்பில்லை. ஆனால் சூட்சம பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது சனி புதன் ரிஷபராசிக்கு சேர்க்கை பெறுவது ஒரு யோகம். ஆகையால் அந்த யோகத்தை நீங்கள் அடைகிறீர்கள். நன்மைகள் இருக்கின்றது. இனி நாம் துறை ரீதியாக எவ்வாறு இருக்குது என்பதை காணலாம். முதலாவதாக தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு, தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு 8இல் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். 25ஆம் தேதி வரை பொறுமை தேவை. வார்த்தைகளிலே சற்று விட்டு விடுவீர்கள், கோபத்தை காட்டி விடுவீர்கள். அவை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது நல்லது.
சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை என்கின்ற பிருகு மங்கள யோகம் சில வகையில் நன்மைகளை செய்யும். இருந்தாலும் கோபத்தை கட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சகோதரரிடம் கொஞ்சம் கோபம் காட்டாமல் இருங்கள். மற்றபடி குருவால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. இருப்பினும் வேலையிலே கொஞ்சம் பலு அதிகரிக்கும். அதைய வேலை பலு உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய திறன் இருக்குமா? நிச்சயம் இருக்கும். ரிஷபராசியில் பிறந்தவர்கள் வேலை என்று வந்து விட்டால் தூக்கத்தை மறந்து விடுவார்கள், உணவை மறந்து விடுவார்கள். ஆகையால் எல்லாவற்றிலும் குரு உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார். குரு உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர் அல்ல, ஆனாலும் பத்தில் அமர்ந்திருப்பினால் பாதிப்பு இல்லை. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கோபத்தை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது இந்த பிப்ரவரி மாதத்தில் மிகவும் முக்கியம். அவசரப்படாதீர்கள். புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது வேகத்தை காட்டுவீர்கள். வேகம் சரியல்ல, விவேகம்தான் முக்கியம். விவேகத்தோடு செயல்படுங்கள், நன்மைகள் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உயரதிகாரியிடம் பொறுமையோடு பேசுவது பழகுவது நல்லது. 13ஆம் தேதி வரை, அதன் பிறகு பாதிப்பு இல்லை. 13ஆம் தேதி வரை உயரதிகாரியிடம் ஒரு குரூப் டிஸ்கஷன் அதெல்லாம் வரும்பொழுது கொஞ்சம் பொறுமை வேண்டும். வார்த்தையில் விட்டுக்கொள்ளக்கூடாது. 9ல் சூரியன் அமர்ந்திருக்கின்றார். 9ல் சூரியன் அமர்கின்ற பொழுது 10ல் உங்களுக்கு வேறொரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை, 10ல் குரு இருக்கிறார், ஆனால் சூரியனால் பாதிப்பு இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை தேவை. பெண்களுக்கான பலன்கள், மகிழ்ச்சி இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை. மகிழ்ச்சி, சந்தோஷம், குடும்பத்தில் சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். மகிழ்ச்சியான மாதம் இந்த மாதம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உயரதிகாரிகள் வேலை பார்ப்பார்கள். தொழில் வியாபார உத்தியோகம் என்று பார்க்கின்றபோது உத்தியோகத்திற்கின்ற வேலை உயரதிகாரிகளும் கொஞ்சம் பொறுமை தேவை. திருமணமாகாத பெண்கள், திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்றபோது குருபலம் இல்லையே என்று பார்க்க வேண்டாம். நிச்சயம் முயற்சி எடுக்கலாம். குரு உங்களுக்கு பாதிப்பை செய்ய மாட்டார். ஆகையால் திருமணத்துக்குரிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். மாணவ கண்மணிகள், மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை இந்த மாதம் நன்மைகள் கொண்ட மாதமாகவே உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. படிப்பில் முன்னேற்றம், உயர் ஆசிரியர்கள் அதாவது பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியருடைய ஆதரவு நன்றாகவே இருக்கும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு யோகமான மாதம். எல்லாவற்றிலும் உங்களுக்கு சாதகம் இருக்கின்றது. புதிய முயற்சிகள், அவற்றில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. அரசியல் துறையை சேர்ந்த ரிஷபராசி அன்பர்கள், கொஞ்சம் பிரச்சனைகள் கொண்ட மாதம் இந்த மாதம். எல்லாவற்றிலும் கொஞ்சம் தடைகள் அதிகமாக இருக்கும். புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள், அவற்றில் தடைகள் அதிகமாக இருக்கும். சமாளிப்பீர்கள், இருந்தாலும் வெற்றிகள் பெறுவீர்களா என்று பார்க்கின்றபோது பொறுமை தேவை. இதுவே ரிஷபராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாதத்துக்குரிய கோச்சார பலன்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். இம்மாதத்தை பொறுத்தவரை குருவாகப்பட்டவர் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியையும் 3ஆம் இடத்தையும் மற்றும் 5ஆம் இடத்தையும் பார்வை செய்வது மிக சிறப்பான அமைப்பு. பொதுவாக குரு 9ல் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 10ஆம் இடத்தில் வேறு ஒரு கிரகம் இருந்தால் குருவோடைய சுபபலன்கள் தடைப்படும். ஆனால் தற்பொழுது ராசிக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மீன ராசியிலே எந்த ஒரு கிரகமும் இல்லாத நிலையில் குருவுடைய சுபபலன்கள் முழுமையாக கிடைக்கப்பெறும். அதே சமயத்தில் அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. சனி 8ல் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் தனுசு ராசியிலே வேறு ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் சனியோடைய கெடுபலன்கள் தடைப்படும். இம்மாதத்தை பொறுத்தவரை பிப்ரவரி 25 வரை செவ்வாய் 7ஆம் இடத்திலும் பிப்ரவரி 26 வரை சுக்கிரன் 7ஆம் இடத்திலும் அமர்ந்திருப்பதனால் சனியோடைய கெடுபலன்கள் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அடுத்த மாதம் மார்ச் மாதத்தில் 7ஆம் இடத்தில் எந்த ஒரு கிரகமும் இருக்காது. அப்பொழுது சனியோடைய கெடுபலன்கள் ஆரம்பிக்கும். எனவே தற்பொழுது தினந்தோறும் அனுமன் சாலிசாவை கேட்கின்ற பழக்கத்தை வைத்துக் கொள்வது நல்லது. சனி 8ல் சூரியன் புதனும் 8ல் சூரியன் 13ஆம் தேதி அன்று 8ஆம் இடத்துக்கு வருகிறார். சூரியன் 8ல் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 8ஆம் இடத்தில் வேறு ஒரு கிரகம் இருந்தால் சூரியனால் கெடுபலங்கள் இல்லை. பிப்ரவரி 13 வரை 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரிய பகவான் அவ்வாறு உங்களுக்கு 13ஆம் தேதி அன்று 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாவது சிறப்பில்லை, ஆனால் பாதிப்பு இல்லை. மறைந்த புதன் நிறைந்த தினம், அதாவது புதன் 8ல் அமர்வது கோச்சார ரீதியாக யோகத்தை தரும்.
ராசியாதிபதி எட்டில் அமர்ந்திருந்தாலும் நன்மையே. எட்டில் புதன் அமர்ந்திருக்கின்ற பொழுது ராசியிலே, அதாவது உங்களுடைய மிதுன ராசியிலே வேறு ஒரு கிரகம் இருந்தால் புதனுடைய சுப பலன்கள் தடைப்படும். ஆனால் உங்களுடைய ராசியிலே எந்த ஒரு கிரகமும் இல்லை. எனவே குரு மற்றும் புதன் இந்த மாதத்தில் உங்களுக்கு முழுமையான நற்பலன்களை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சுக்கிரன் ஏழில் அமர்ந்திருப்பது சிறப்பல்ல. சுக்கிரன் ஏழில் அமர்கின்ற பொழுது கரத்திரக்காரகன் கரத்திரஸ்தானத்தில் அமர்வதனால் காரகோ பாவநாஸ்தி. ஆகையால் குடும்பத்தில் கணவன் மனைவர்களே சிறு மன வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். திருமண முயற்சியிலே குருபலம் இருந்தாலும் சில தடைகள் இருக்கும். இருப்பினும் செவ்வாய் சூக்கிரன் சேர்க்கையாகப்பட்டது பிறகு மங்கள யோகம் என்கின்ற யோகத்தை தருகின்றது. எனவே அந்த நன்மையான ஒரு யோக பலன்களையும் நீங்கள் அடைவீர்கள். இனி நாம் கிரகநிலைகளை பார்த்தோம். ஆறில் அமர்ந்திருக்கின்ற கேதுவும் யோகத்தை செய்கின்றார். கேது ஆறிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது ஆறிலே ஒன்பதாம் இடத்திலே வேறு ஒரு கிரகம் இருந்தால் கேது ஓடிய சுப பலன்கள் கொஞ்சம் தடைப்படும். ஒன்பதில் குரு இருக்கிறார். எனவே கேது ஓடிய யோக பலன்கள் தற்பொழுது இல்லை. ஆனால் அதே சமயத்தில் குரு மற்றும் புதன் இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மைகளை வாரி வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார்கள். துறை ரீதியாக பார்க்கின்றவர்கள், துறை ரீதியாக தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு அவ்வாறு எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால், குரு ராசியை பார்ப்பதும் மிக அருமையாக அவர் பிப்ரவரி 13 தேதி அன்று சூரியனோடு சேர்க்கை பெறுகின்ற அமைப்பு மிக சிறப்பானது. குரு உங்களுக்கு 7 இடம் மற்றும் 10 இடத்துக்குரியவர். ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் என்றாலும் அவர் தற்பொழுது 9 அமர்ந்திருக்கின்ற நிலையில் தொழிலிலே வியாபாரத்திலே முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். புதிய ஆதரவு கிடைக்கும். பெரிய அதிகாரிகளுடைய ஆதரவு இருக்கும். மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்றவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். ஊழியர்கள் உங்களிடம் உண்மையான அர்ப்பணிப்பை காட்டுவார்கள். இவையெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் தொழில் வியாபாரத்தில் தனலாபம் மற்றும் பணப்பிராப்தம் இருக்கின்றது. பணப்பரிவர்த்தனை சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ஆற்றல் திறனை வெளிப்படுத்தி அவற்றின் மூலம் தொழிலிலே முன்னேற்றமும் வியாபாரத்தில் அபிவிருத்தியும் செய்வீர்கள். வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வது, புதிய கிளைகள் தோங்குவதற்கு சாதகமான மாதம் இந்த பிப்ரவரி மாதம். உத்தியோகத்தை பொறுத்தவரை, உத்தியோகம் சூரியன் 7 மற்றும் 8 அமர்ந்திருக்கின்றார். சூரியன் 7 அமர்கின்ற பொழுது 7 இன்னொரு கிரகம் இருப்பதனால் பாதிப்பு இல்லை. அதே போன்று 8 அதே மாதிரிதான், 8 இன்னொரு கிரகம். எனவே சூரியன் பாதிப்பு இல்லை. இருந்தாலும் உயர் அதிகாரியிடம் பழகுகின்ற பொழுது கொஞ்சம் நிதானம், பொறுமை, கவனம். 2 இடத்தை பாகிஸ்தானத்தை சனி பார்க்கிறார். மேலும் புதனும் பார்க்கிறார். புதன் பார்ப்பதனால் நகைச்சுவையாக மனதில் இருக்கின்றதெல்லாம் வெளிப்படையாக பேசுவீர்கள். சில சமயம் மற்றவர்களை கிண்டல் செய்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அவற்றில் கவனமாக இருக்க வேண்டும். உயரதிகாரிகளும் அவ்வாறு கிண்டல் பேச்சு வேண்டாம். மற்றபடி உத்தியோகத்தில் பெரிய அளவிலே பாதிப்பில்லை. கோபம் வரும், சட்டென்று உணர்ச்சி வசப்படுவீர்கள். செவ்வாய் ராசியை பார்ப்பதாக இருந்தாலும் குருவும் பார்ப்பதனால் சமயோசிதமாக புத்திசாலித்தனமாக எந்த ஒரு செயலையும் செய்து காட்டக்கூடிய ஆற்றல் இருக்கும். பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் அருமையாக இருக்கின்றது. திருமணமாகாதவர்களுக்கு அதற்குரிய முயற்சியில் சுக்கரன் கொஞ்சம் தடைகளை கொடுக்கிறார். வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி வழிபாடு செய்வது நல்லது. மற்றபடி பார்க்கின்ற பொழுது குருபலம் இருப்பதனால் திருமண முயற்சி தைரியமாக நீங்கள் எடுக்கலாம். திருமணமான பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 7 இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார், சுக்கரன் அமர்ந்திருக்கின்றார். கணவன் மணி உறவிலே கொஞ்சம் விட்டு குறித்து செல்வது நல்லது. வீட்டில் குடும்பத்தில் சற்று பொறுமை வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் அவசரமாக வார்த்தைகளை கொட்டிவிடக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஏனென்றால் 2 இடத்தில் சனியும் பார்க்கிறார் மற்றும் செவ்வாயும் பார்க்கிறார். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது 2 அசுபகிரகங்கள் வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனால் வார்த்தைகளில் நிதானம் வேண்டும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள், கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு குருபலம் நன்றாக இருக்கிறது என்றாலும் சுக்கிரன் சாதகமாக இல்லை. எனவே இந்த மாதத்து கொஞ்சம் இழுப்பறு இருக்கும். புதிய வாய்ப்புகளுக்கு முயற்சிகள் கடினமாக இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கும். படைப்புகள் வெளியிடுவதிலே கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும். அவ்வாறு வெளியிட்டாலும் அவற்றில் பெரிய அளவிலே ஆதரவு இல்லாத ஒரு நிலை இருக்கும். மன வருத்தம் வேண்டாம். அடுத்த மாதம் எல்லாமே நன்றாக இருக்கும். அரசியல் துறையை சேர்ந்தவர்கள் இந்த மாதம் கொஞ்சம் பொறுமை வேண்டும். நண்பர்களே, சூரியன் உங்களுக்கு 7 தன் நட்பு வீட்டிலே இருக்கிறார் என்றாலும் 13 தேதி என்று சனியோடு சேர்க்கை பெறுகிறார். அவை சிறப்பல்ல. ஆனால் பாதிப்பு இல்லை. 8 அமர்ந்தாலும் 8 இன்னொரு கிரகம், 3 கோச்சார வேத அடிப்படையிலே சூரியனுடைய கெடுபலங்கள் இல்லை. இருப்பினும் சூரிய நமஸ்காரம், சூரிய வழிபாடு செய்வது நல்லது. அனுமன் சாலிசாவை கேட்பது மிகவும் சார சிறந்தது. மாணவ கண்மணிகளுக்கு இந்த மாதம் ஒரு மிக சிறப்பான மாதம். புதன் பலமாக இருக்கிறார். கல்வியிலே வித்தையும் காட்டக்கூடிய ஒரு மேன்மையை பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கும். எனவே
புதன் அருளால் இந்த மாதம் மாணவ கண்மணிக்கு ஏற்றம் இருக்கிறது. இதுவே மிதுனராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாதத்துக்குரிய கோச்சார பலன்கள். கோச்சாரம் என்பது 30-40% தான் அதன் பலன்கள். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம், நீங்கள் மிருகஸ்ரீஷம், திருவாதிரை, புனர்பூசம் போன்ற நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்கள் ஜனன ஜாதகத்திலே தசாபுத்தி அந்தரங்கள் நன்றாக இருந்தால் அட்டமசனியை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு முறை உங்களுடைய ஜாதக பலன்களை அறிந்து கொள்வது நல்லது. நீங்கள் தகுந்த ஜோதிடமே அறிந்து கொள்ள முடியும். என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்க அலைபேசியை நிலையில் அழைக்கலாம் என்று கூறி நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் மிதுனராசி அன்பர்களான உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் அருள் புரிவார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி, 8ஆம் இடத்தில் குரு மற்றும் 11ஆம் இடத்தில் ராகு, 5ல் கேது. ஆண்டுக்கோள்களிலே ராகு மட்டும் தற்பொழுது சாதகமாக இருக்கிறார். பொதுவாக சனி 7ல் அமர்ந்திருக்கின்ற பொழுது ராசிக்கு 6ஆம் இடத்தில் வேறு கிரகம் அமர்ந்திருந்தால், தனுசு ராசியிலே வேறு ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் இல்லை. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது பிப்ரவரி 25 வரை செவ்வாயும், 26 வரை சுக்கிரனும் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதனால் இம்மாதத்தை பொறுத்தவரை சனியால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்திலும் அதன் பிறகு பிப்ரவரி 13 அன்று 8ஆம் இடத்துக்கும் வருகிறார். சூரியன் 7ல் அமர்வது சிறப்பல்ல. ஆனால் சூரியனோடு வேறு கிரகம் சேர்ந்திருந்தால் 7ல் பாதிப்பு இல்லை. 7ல் சனியும் புதனும் சேர்ந்திருக்கிறார்கள். 8ல் அவ்வாறு, 8ல் சூரியன் அமர்கின்ற பொழுது கெடுபலன்கள் அஷ்டமஸ்தானத்தில் அமர்வதனால். இருப்பினும் 8ல் குரு சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்ந்திருந்தால் சூரியனால் பாதிப்பு இல்லை, குரு சேர்கிறார். எனவே சூரியனாலும் இந்த மாதத்தில் எவ்விதத்திலும் பாதிப்பு இல்லை. குரு அவ்வாறு, குரு 8ல் அமர்ந்திருக்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் வேறு ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் குருவால் பாதிப்பு இல்லை. 7ல் சனி, புதன் போன்றவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இவ்வாறு கோச்சார வேத அடிப்படையிலே வெளிப்படையாக மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது குரு, சனி, சூரியன் போன்றவர்கள் சிறப்பாக இல்லை என்பது தெரிய வரும். ஆனால் சூட்சம அடிப்படையிலே, கோச்சார வேத அடிப்படையிலே இவர்களால் உங்களுக்கு பாதிப்பில்லை என்பது மகிழ்ச்சிக்குரியது. செவ்வாய் 6ல் அமர்ந்திருக்கிறார், அருமையான அமைப்பு. செவ்வாய் 6ல் அமர்ந்திருக்கின்ற பொழுது ராசிக்கு 9ஆம் இடத்தில் அதாவது மீன ராசியிலே வேறு கிரகம் இருந்தால் செவ்வாயால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் தடைபடும். ஆனால் 9ஆம் இடத்தில் எந்த ஒரு கிரகமும் இந்த மாதத்தை பொறுத்தவரை இல்லை. எனவே செவ்வாய் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு முழுமையான நற்பலன்களை கொடுக்கிறார். சுக்கிரன் 6ல் அமர்ந்திருக்கிறார், சிறப்பல்ல. ஆனால் சுக்கிரன் 6ல் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 12ஆம் இடத்தில் வேறு கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. ஆனால் 12ஆம் இடத்தில் வேறு எந்த கிரகமும் இல்லை. அவ்வாறு சுக்கிரன் உங்களுக்கு பாதிப்பை தருவார். இந்த மாதத்தை பொறுத்தவரை சுக்கிரன் பாதிப்பையும் செவ்வாய் யோகத்தையும் செய்கிறார்கள். சுக்கிரன் எவ்விதத்தில் பாதிப்பு? உடல்நலத்தில் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மேலும் வயிற்று கோளாறு, மேலும் சிறுநீரகத்தில் பாதிப்பு போன்றவைகள் இருக்கின்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வயிற்று கோளாறு, வாயு தொல்லை இருக்கின்றவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதத்தை பொறுத்தவரை மகாலட்சுமி வழிபாடு செய்வதும், முருகன் வழிபாடு, கந்த சஷ்டி கவசத்தை தினந்தோறும் கேட்பது செவ்வாயால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் முழுமையாக கிடைக்கப்பெறும். ராகு 11ல் இருப்பது யோகம். ராகு 11ல் இருப்பதும் நன்மை, எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. எனவே செவ்வாய் ராகு போன்றவர்கள் மிக சிறப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கிறார்கள். செவ்வாய்க்கிழமை என்று ராகு காலத்திலே நீங்கள் துர்க்கை வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். நீங்கள் ஆலயம் செல்லவில்லை, முடியவில்லை என்றாலும் அந்த ராகு கால நேரத்திலே நீங்கள் துர்க்கையுடைய பாடல்களை கேளுங்கள், அதுவே போதும். அவ்வாறு செய்வதன் மூலம் செவ்வாய் ராகு முழுமையான நற்பலன்களை கொடுப்பார்கள். இனி துறை ரீதியாக எவ்வாறு இருக்கிறது? துறை ரீதியாக குரு, சனி, சூரியன் போன்றவர்களால் பாதிப்பு இல்லை. புதன் 7ல் அமர்ந்திருக்கிறார், 6ல் கிரகம் இருப்பன, அவராலும் பாதிப்பு இல்லை. எனவே மாதக்கோள்களும் ஆண்டுக்கோள்களும் பாதிப்பில்லை. சுக்கரன் மட்டுமே பாதிப்பு. சுக்கரன் உங்களுக்கு லாபாதிபதி. ஆனால் அதே சமயத்தில் ராகு லாபத்தில் அமர்ந்திருப்பினால் லாபம் நன்றாக இருக்கும். செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்க்கிறார், தைரியத்தை கொடுப்பார். எந்த ஒரு புதிய முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடலாம். அவை இந்த மாதத்தில் சனி 7ல், 8ல் குரு என்று பயம் வேண்டாம். அவர்களால் பாதிப்பு இந்த மாதத்தை பொறுத்தவரை இல்லை.
ஆனால் அடுத்த மாதம் கொஞ்சம் சனியால் பாதிப்பு இருக்கிறது. அது அடுத்த மாத பலன்களை பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். கூட்டு தொழில் செய்வராக இருந்தால் கொஞ்சம் பொறுமை தேவை. பண வருவம் பண பரிவர்த்தனை நன்றாக இருக்கும். பணப்புழக்கம் தனலாபம் போன்றவைகள் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை ஆறிலே சூரியன் 13ஆம் தேதி வரை நன்மை. ஆறிலே சூரியன் 13ஆம் தேதி வரை இருப்பது நன்மை. அதன் பிறகு 7ஆம் தேதி சனியோடு சேர்கிறார். பாதிப்பு இல்லை. இருந்தாலும் உயரதிகாரிடம் பிற்பகுதியிலே கொஞ்சம் பொறுமையோடு பேசுவது பலவும் நல்லது. உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகள் உங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருக்கும். அவற்றினால் நன்மைகளை அடைவீர்கள். பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது சனி குரு பாதிப்பு இல்லை. அவற்றினால் அச்சம் தேவையில்லை. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு செவ்வாய் ராசியை பார்ப்பதும் சனி புதன் பிற்பகுதியில் சூரியன் ராசியை பார்ப்பதும் 4 இடங்கள் பார்க்கின்ற நிலை வருகிறது. மனதில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். இருந்தாலும் செவ்வாய் பலமாக இருப்பதால் அவையெல்லாம் வெற்றியை பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், மகிழ்ச்சியை கொடுக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை என்ற கவலை வேண்டாம். முயற்சி எடுக்கலாம். குரு உங்களுக்கு இப்போது பாதிப்பு கொடுக்கப் போவது இல்லை. ஆகையால் குருபலம் இல்லை என்பது வேண்டாம். தாராளமாக முயற்சி எடுக்கலாம். ஜாதகம் சாதகமாக இருந்தால் நிச்சயம் நன்மை நடக்கும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு சுக்கரன் இந்த மாதம் சிறப்பாக இல்லை. சுக்கரன் 6ஆம் தேதியிலும் பிறகு 7ஆம் தேதியிலும் வருகிறார். ஆகையால் இந்த மாதத்தில் கலைத்துறையிலே சற்று இணக்கம் இருக்காது. எல்லாவற்றையும் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கக்கூடிய நிலை. நினைத்த காரியம் எளிதில் நிறைவேறாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இருப்பினும் மகாலட்சுமி வழிபாடு நன்மை தரும். அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்கள் வெற்றி இருக்கிறது. அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு வெற்றிக்குரிய மாதம். ஆறிலே செவ்வாய் இருப்பது மிக சிறப்பானது. ஆகையால் உங்களுக்கு பலம் நன்றாகவே இருக்கிறது. இந்த மாதம் அரசியலிலே மக்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியிலே கொஞ்சம் மந்த நிலை இருக்கும். புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள். இருந்தாலும் அவற்றில் ஆசிரியருடைய ஆதரவு சரியாக இருக்காது. இருந்தாலும் மனம் எப்பொழுதும் தளராமல் அனுமன் வழிபாடு செய்வதன் மூலம் நன்மை இருக்கும். இதுவே கடகராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன்கள். கோச்சாரம் என்பது 30-40% தான். அவற்றிலும் வேதை அடிப்படையில் தடைகளும் இருக்கிறது. சுப பலங்களும் தடைப்படும், அசுப பலங்களும் தடைப்படும். அவைதான் விரிவாக நான் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம், அந்த ஜனன ஜாதகத்திலே புனர்பூசம் பூசம் ஆயில்யம் போன்ற நட்சத்திரங்கள் பிறந்தவங்களுக்கு லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் சிறப்பாக இருந்தால் நிச்சயம் கோச்சாரத்தை பற்றி கவலை கொள்ள வேண்டியது அல்ல. அவை ஒரு முறை ஜாதகத்தலங்களை பார்த்து கொள்வது நல்லது. ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியினை என்னை அழைக்கலாம் என்று கூறி நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தை இந்த பிப்ரவரி மாதத்தில் அருள் புரிவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் சிம்மராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். ராசியாதிபதியான சூரிய பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் 13ஆம் தேதி வரையும் அதன் பிறகு 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி கும்பராசியிலே குருவோடு சேர்க்கை பெறுவது உங்களுக்கு மிக சிறப்பான அமைப்பாக அமைந்திருக்கின்றது. பொதுவாக சூரியன் 7ஆம் இடத்தில் அமர்வது கோச்சார ரீதியாக சிறப்பல்ல. ஆனால் 7ஆம் இடத்தில் சூரியன் அமர்கின்ற பொழுது சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் சூரியனால் அசுப பலங்கள் தடைப்படும் கோச்சார வேதை அடிப்படையிலே. எனவே மாசி மாதத்தில் சூரியன் 7ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் குருவோடு சேர்க்கை பெறுகின்ற அமைப்பில் சூரியன் ராசியை குருவோடு சேர்க்கை பெற்று பார்க்கின்ற சிறப்பு உங்களுக்கு மிக நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சுக்கரன் 5ஆம் தேதியிலே 26ஆம் தேதி வரை இருப்பது மிக அருமையான யோக பலன்களை கொடுக்கும். சுக்கரன் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது மிக நல்ல யோகம். சுக்கரன் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்குரிய ஜீவனாதிபதி, 3ஆம் இடத்துக்குரிய முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதி. இளைய சகோதரரால் நன்மையும் முயற்சியிலே தைரியமும் துணிச்சலும் அவற்றிலே நல்ல விதமான வெற்றியும் கிடைக்கும். தனலாபம் கொண்ட மாதம் இந்த மாதம். சனி 6ஆம் இடத்திலே புதன் 6ஆம் இடத்திலே புதன் 6ஆம் இடத்திலே அமர்வது நன்மை. சனியும் 6ஆம் இடத்திலே அமர்வது யோகம். சனி 6ஆம் இடத்திலே அமர்கின்ற பொழுது 9ஆம் இடத்தில் வேறு ஒரு கிரகம் இருந்தால் சனியோடைய சுப பலங்கள் தடைப்படும். ஆனால் 9ஆம் இடம் மேஷ ராசியிலே எந்த ஒரு கிரகமும் இல்லை. எனவே சனியுடைய யோக பலன்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போன்று குரு 7ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பது மிக யோகம். அவ்வாறு 3ஆம் இடத்திலே வேறொரு கிரகம் இருந்தால் 7ஆம் இடத்திலே குரு அமர்கின்ற பொழுது 7ஆம் இடத்திலே குரு அமர்கின்ற பொழுது 3ஆம் இடம் அதாவது துலாம் ராசியிலே வேறு ஒரு கிரகம் இருந்தால் குருவோடைய சுப பலன்களும் தடைப்படும். ஆனால் துலாம் ராசியிலே இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்த ஒரு கிரகமும் இல்லை. எனவே குரு சனி முழுமையாக யோக பலன்களை உங்களுக்கு அருள் புரிவார்கள். புதனும் அவ்வாறே. எனவே இந்த மாதம் ஒரு மிக சிறப்பான வெற்றிக்குரிய மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. 10ஆம் இடத்திலே ராகு இருப்பதனால்
எந்த ஒரு காரியத்திலும் முழுமையாக ஈடுபாட்டை காட்டுவீர்கள். சில சமயங்களில் மனதில் கொஞ்சம் அழுத்தம் இருக்கும், ஆனால் இனி இருக்காது, இனி அந்த அழுத்தம் இருக்காது. கோள்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்றது. இவற்றிலே பிப்ரவரி 25 அன்று செவ்வாயும் ஆறாம் இடத்துக்கு வந்து உச்சம் பெரியால் சனி செவ்வாய் சேர்க்கை சிறப்பல்ல. இருந்தாலும் செவ்வாய் ஆறிலே அமர்கின்ற பொழுது சனியோடு சேர்க்கை பெற்றாலும் உச்சமாக இருப்பதனால் சனி ஆட்சியாக இருப்பதில் நன்மைகள் இருக்குது. அது நம் மார்ச் மாதத்தில் அதற்குரிய பலன்களை கூறுகின்றேன். இந்த மாதம் 5 செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் 5 அமர்ந்திருப்பது 4 வேறு ஒரு கிரகம் இருந்தால் செவ்வாயோட அசுவலன் தடைப்படுகின்றது. 4 கேது இருக்கிறார். என்னவா செவ்வாய் 5 அமர்ந்தாலும் கெடுபலன்கள் இல்லை. இவ்வாறு இந்த மாதம் உங்களுக்கு கோள்கள் மிக சாதகமாக இருக்கிறது. தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு தைரியமாக புதிய முயற்சிகள் எடுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய நன்மையான மாதம். எந்த ஒரு காரியமும் அனுகூலமாக நடைபெறும். தொழிலிலே அபிவிருத்தி, வியாபாரத்தில் வெற்றி போன்றவை இருக்கிறது. தனலாபம், பணப்புழக்கம் போன்றவர்கள் மிக சிறப்பாக இருக்கும். கோள்கள் அதாவது இது சாதகமாக இருக்கின்ற நிலையில் ஜாதகமும் சாதகமாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் பெறுவீர்கள். தைரியமாக எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுக்கலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர்வு இருக்கிறது. உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எந்த ஒரு காரியமும் உயரதிகாரிகளுடைய ஆதரவு நன்றாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அயல்நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு அதற்குரிய முயற்சி வெற்றி இருக்கிறது. பெண்களுக்கான பலன் மிக அருமையான மாதம். இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவர்களுடைய அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி போன்றவர்கள் இருக்கும். குழந்தை பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்குரிய ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். இந்த மாதம் திருமணமான பெண்களுக்கு யோகம், திருமணமாகாத பெண்களுக்கு மிக சிறப்பு. குருபலம் நன்றாக இருக்கிறது. திருமண முயற்சி தைரியமாக எடுக்கலாம். அவற்றிலே வெற்றியும் நல்ல ஒரு வாழ்க்கை அமைய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் வேலை பார்ப்பதாகவோ உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்றவற்றில் உங்களுக்கு உயர்வே இருக்கிறது. அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்கள் மிகப்பெரிய நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. உள்ளாட்சி தேர்தல் வருகின்ற நேரத்தில் இப்பொழுது உங்களுக்கு கோள்கள் சாதகமாக இருக்கின்ற நிலை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், அவற்றில் வெற்றிகளை பிரிவில். பொதுவாக அரசியலிலே இந்த மாதம் சிம்மராசிக்கு யோகம். மற்றபடி கலைத்துறையை சேர்ந்தவர்கள் 5 சுக்கரன் மிக சிறப்பாக இருக்கிறார். சுக்கரன் உங்கள் ராவஸ்தானத்தை பார்க்கிறார். உங்களுடைய படைப்புக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஆதரவு, மக்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். வாய்ப்புகள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மாதம் இந்த மாதம். மாணவ கண்மணிகள் புதன் மிக சிறப்பாக இருக்கிறார். புதன் 6 அமர்ந்திருப்பது யோகம். ஆகையால் கல்வியிலே மேன்மையும் வெற்றியும் இருக்கிறது. இதுவே சிம்மராசி அன்புகளுக்கான பிப்ரவரி மாதத்துக்குரிய பலன்கள். பொதுவாக கோச்சாரம் என்பது 30-40%. ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். எவ்வாறு இருப்பினும் கோச்சாரம் மிக சாதகமாக சிம்மராசிக்கு இருக்கிறது. நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல் ஆரோக்கியம், மேன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தை அருள் புரிவார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் கன்னி ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ராசியாதிபதியான புதன் பகவான் 5 இடத்திலே பூர்வ புண்ணியாதிபதியான சனியோடு சேர்க்கை பெற்றிருப்பது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். பொதுவாக புதன் 5 அமர்கின்ற பொழுது ராசிக்கு 7 இடத்தில் வேறு ஒரு கிரகம் இருந்தால் புதனால் பாதிப்பு இல்லை, 7 வேறு எந்த கிரகமும் இல்லை. ஆனால் சனி புதன் சேர்க்கை நன்மை. சூரியன் உங்களுக்கு 5 அமர்ந்திருக்கின்றார். 13 அன்று 6 இடத்துக்கு வருகிறார். நன்மையை தரக்கூடிய அமைப்பு. சூரியன் 6 அமர்கின்ற பொழுது ராசிக்கு 12 சிம்ம ராசியிலே வேறு ஒரு கிரகம் இருந்தால் சூரியனால் ஏற்படக்கூடிய சுப பலங்கள் தடைப்படும். ஆனால் தற்பொழுது சிம்ம ராசியிலே எந்த ஒரு கிரகமும் இல்லை. மேலும் குரு உங்களுக்கு 6 அமர்ந்திருக்கின்றார். குரு உங்களுக்கு 6 அமர்கின்ற பொழுது கெடுபலன். ஆனால் குருவோடு இன்னொரு கிரகம் 6 சேர்க்கை பெற்றால் குருவோடைய கெடுபலன்கள் இல்லை. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது பிப்ரவரி 13 அன்று சூரியன் குருவோடு சேர்க்கை பெறுவதனால் மாசி மாதத்தில் உங்களுக்கு குருவால் எவ்விதத்திலும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். 13 பிறகு வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. கேது 3 யோகத்தை தருகிறார். கேது 3 யோகம். செவ்வாய் 4 சுக்கரனோடு சேர்க்கை பெற்று 26 வரை செவ்வாய் இருக்கிறார். பகை கொண்டவர் செவ்வாய். 4 இடம் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். உடனத்தில் அக்கறை காட்ட வேண்டும். சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொள்வது, உடற்பயிற்சி செய்வது நல்லது. மனதிலே கொஞ்சம் அழுத்தம் இருக்கும், எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் சோர்வாக உணர்வீர்கள். இவையெல்லாம் செவ்வாய் 4 அமர்கின்ற பொழுது ஏற்படும். ஆனால் பொதுவாக செவ்வாய் 4 அமர்கின்ற பொழுது செவ்வாய் 4 அமர்கின்ற பொழுது 3 இடம் விருச்சிக ராசியிலே வேறு ஒரு கிரகம் இருந்தால்
செவ்வாயால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் தடைப்படும். கோச்சார வேத அடிப்படையில் மூன்றிலே கேது இருக்கிறார். எனவே செவ்வாயுடைய பாதிப்புகள் தடைப்படுகின்றது. ஒரு விதி என்றால் அந்த ஒரு விதிக்கு விதிவிலக்கும் இருக்கிறது. அதுதான் கோச்சார வேதை. கோச்சார பலன்கள் பார்க்கின்ற பொழுது வேதை, வேதை என்றால் தடை, வேதகன் என்றால் தடை செய்பவன். செவ்வாய் உங்களுக்கு 3-8 அவர் 4 இருக்கிறது சில வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது கெடுபலன்கள். ஆனால் 3 கிரகம் இருப்பதனால் செவ்வாயுடைய கெடுபலன்கள் இல்லை. சுக்கரன் 4 அமர்ந்திருக்கின்றார். யோகம் சுக்கரன் 4 அமர்ந்திருக்கின்ற பொழுது ராசிக்கு 10 இடத்தில் வேறு கிரகம் இருந்தால் சுக்கரனுடைய யோகங்கள் தடைப்படும், அதாவது மிதுன ராசியிலே. ஆனால் மிதுன ராசியிலே எந்த ஒரு கிரகமும் இல்லை. அப்பொழுது சுக்கரன் உங்களுக்கு முழுமையாக நற்பலன்களை கொடுக்கின்றார். இந்த மாதத்தை பொறுத்தவரை சுக்கரன் உங்களுக்கு முழுமையாகவும் கேதுவும் முழுமையாகவும் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கணபதி வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்வது இந்த மாதம் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். தினந்தோறும் கணபதி காயத்ரி மந்திரம், மகாலட்சுமி காயத்ரி மந்திரம் கூறி வருவது நல்லது. மற்றபடி துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் சனி 5 இருக்கிறார் கெடுபலன்களா என்றால் இல்லை. சனி 5 அமர்ந்திருக்கின்ற பொழுது 4 இடத்தில் கிரகம் இருப்பனால் சனியுடைய கெடுபலன்களை. எனவே குரு சனி போன்றவர்கள் இந்த மாதத்தில் கெடுபலன்கள் செய்யாத வண்ணம் இருப்பதனால் தொழில் வியாபாரத்தில் ஏற்றம் காணலாம். புதிய முயற்சிகள் தைரியமாக எடுங்கள். அவை 13 பிறகு எடுப்பது மிக நல்லது. கூட்டு தொழில் செய்பவராக இருந்தால் கொஞ்சம் பொறுமை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. 7 குரு, அவர் ராசிக்கு 6 இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். 13 கொஞ்சம் பொறுமை, கணவன் மனைவரிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது சால சிறந்தது. இருப்பினும் குரு 6 அமர்ந்துவது உங்களுக்கு ஒரு வகையில் நன்மையே. கேந்திராதிபத்திய தோஷம் கொண்ட குரு பாதகாதிபதி, அவர் 6 அமர்ந்துவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மையே. குரு உங்களுக்கு ஒரு வகையில் மறைய வேண்டும். குறிப்பாக கன்னி ராசிக்கு பிறந்தவருக்கு ஜாதக ரீதியாகவும் குரு மறைந்திருப்பது நல்லது. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம். உத்தியோகம், உத்தியோகம் சூரியன் 13 6 வருகிறார். அதன் பிறகு வெற்றி இருக்கிறது. அதுவரை சனியோடு சேர்க்கை பெறுகிறார். உயரதிகாரிகளும் கொஞ்சம் பொறுமை, பேசுவதிலே கொஞ்சம் நிதானம் இவை வேண்டும். சூரியன் புதன் சேர்க்கை என்கின்ற புதன் ஆதித்ய யோகமும் சுக்கர் செவ்வாய் சேர்க்கை என்கின்ற பிருகுமங்கல யோகமும் உங்களுக்கு இந்த மாதம் நன்மையை கொடுக்கும். இருந்தாலும் உயரதிகாரிகள், சக ஊழியர்கள் அவர்களை கொஞ்சம் பொறுமையோடு பேசுவதும் மனதில் இருப்பதை வெளிப்படையாக பேசாமல் நகைச்சுவையாக அவர்களை கிண்டல் செய்வதை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி பெண்களுக்கான பலன்கள், பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது குரு மறைவது ஒரு வகையில் நன்மை என்றாலும் கணவன் மணி உறவிலே கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டும். சில விஷயங்களிலே அவர்கள் உங்களுக்கு அழுத்தம் கொடுப்பார்கள். உங்களுடைய கணவராக இருப்பவர் அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இருப்பினும் கன்னிராசியில் பிறக்கின்ற பெண்கள் இவையெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கும். புதன் ஆதித்ய விதியாக பெற்றவர்கள், மேலும் பெண் ராசி, பெண் ராசியிலே பெண் பிறப்பது நல்லது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் சமயோசிதமாக பேசுவது பழகுவது நல்லது. மற்றபடி ராசிக்கு 2 இடத்தை குரு பார்க்கிறார், வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கிறார். எனவே எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள் பேச்சு திறமையால். திருமணமாகாத பெண்களுக்கு, திருமணமாகாத பெண்களுக்கு குரு பலம் இல்லை என்றாலும் சுக்கரன் சிறப்பாக இருக்கிறார். எனவே அதற்குரிய முயற்சியிலே நன்மை இருக்கின்றது. இருப்பினும் தொழில் வியாபாரத்தில் இருக்கின்றவர்கள் கொஞ்சம் பொறுமையோடு புதிய விஷயங்கள் ஈடுபடும் போது கவனம் வேண்டும். மற்றபடி உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயிரிகளும் பொறுமை. கலைத்துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி இருக்கிறது இந்த மாதம். கலைத்துறையிலே இந்த மாதம் ஏற்றமும் முன்னேற்றமும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், படைப்புக்கு பாராட்டுகள் கிடைக்கும். அரசியல் துறையை சேர்ந்தவர்கள் 13 பிறகு சாதகம், அதுவரை நிதானம் பொறுமை. மற்றபடி மாணவ கண்மணிகளுக்கு என்று பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் உங்களுக்கு கல்வியில் கொஞ்சம் மந்தம் இருக்கும், மனதிலே ஒரு அழுத்தம் இருக்கும். அனுமன் வழிபாடு செய்வதன் மூலம் அவையெல்லாம் இல்லாமல் இருக்கும். அனுமன் வழிபாடு கல்வியிலே மேன்மைத்தும். இதுவே கன்னிராசிக்கு பிப்ரவரி மாதத்துக்குரிய பலன்கள். கோச்சாரத்தின் அடிப்படையில் பலன்கள் பார்க்கின்ற பொழுது வேதைக்கு மிகவும் முக்கியத்துவம் தர வேண்டும். அதன் அடிப்படையிலே குரு சனி போன்றவர்கள் இந்த மாதத்தில் பாதிப்பு இல்லை என்பதே ஒரு மகிழ்ச்சியானது. கோச்சாரம் என்பது 30-40% தான். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம் அவற்றிலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களை உங்களுடைய யோகங்களை தெரிவிக்கும். இவ்வளவு தகுந்த ஜோதிடம் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியை நிலையை அழைக்கலாம் என்று கூறி நான் வணங்கும் பித்ருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் மறுபாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன்கள் எவ்வாறு இருக்குது என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான சுக்கர பகவான் 3 இடத்தில் 26 வரை இருப்பது மிக சிறப்பான அமைப்பு. பொதுவாக 3 சுக்கரன் அமர்கின்ற பொழுது ராசியிலே துலாம் ராசியிலே
வேறு ஒரு கிரகம் இருந்தால் சுக்கரனுடைய சுப பலன்கள் தடைப்படும். ஆனால் ராசியிலே எந்த ஒரு கிரகமும் இல்லை. ஆகையால் சுக்கரனுடைய யோக பலன்கள் இந்த மாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றன. அதே போன்று குரு ஐந்தில் இருக்கிறார். குரு ஐந்தில் இருக்கின்ற பொழுது யோகம். ஆனால் ராசிக்கு நான்கிலே மகர ராசியிலே வேறு ஒரு கிரகம் இருந்தால் குருவுடைய சுப பலன்களும் தடைப்படும். அதுவே கோச்சார வேது. நான்கிலே சனி இருக்கிறார். எனவே குரு முழுமையாக உங்களுக்கு யோக பலன்களை செய்ய முடியாமல் நிலையில் இருக்கிறார். இருப்பினும் குருவுடைய பார்வை படுகின்ற இடங்கள், குரு ஐந்தில் இருக்கின்ற பொழுது ராசியை பார்ப்பார், ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார், பதினோராம் இடத்தை பார்ப்பார். அந்த பாவங்கள் உங்களுக்கு பலம் பெறுகின்றது. அதே சமயத்தில் சனி நான்கில் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கின்றார். அவ்வாறு சனி நான்கில் இருக்கின்ற பொழுது ராசிக்கு மூன்றிலே வேறு ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால், தனுசிலே வேறு ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் சனியுடைய கெடுபலன்களும் தடைப்படும். அப்படி பார்க்கின்ற பொழுது மூன்றிலே இந்த மாதத்தை பொறுத்தவரை சுக்கிரன் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார்கள். அடுத்த மாதம் மூன்றிலே எந்த ஒரு கிரகமும் இருக்காது. எனவே அனுமன் வழிபாடை தொடர்ந்து செய்து வாருங்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை சூரியன் ஐந்திலும் ஆறிலும் நான்கிலும் ஐந்திலும் அமர்கிறார். அதாவது பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி நான்காம் இடத்திலும் அதன் பிறகு 5ஆம் இடத்திலும் அமர்கிறார். சூரியன் நான்கில் அமர்வதும் ஐந்தில் அமர்வதும் சிறப்பல்ல. நான்கில் அமர்வதும் ஐந்தில் அமர்வதும் சிறப்பல்ல. ஆனால் சூரியன் நான்கில் அமர்கின்ற பொழுது ராசிக்கு மூன்றிலே கிரகம் இருப்பதனால் பாதிப்பு இல்லை. ஐந்துக்கு வருகின்ற பொழுது, 5ஆம் இடத்துக்கு பிப்ரவரி 13 வரும்போது 6இல் கிரகம் இருந்தால்தான் பாதிப்பு இல்லை. 6இல் கிரகம் இல்லை. எனவே 5இல் சூரியன் அமர்கிறார். ஆனால் தன் சொந்த வீட்டை பார்க்கிறார், குருவோடு சேர்க்கை பெறுகிறார். இருப்பினும் குழந்தைகளுடைய உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருந்தால் அவற்றை அக்கறை காட்ட வேண்டும். குழந்தைகளால் கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படும். இவை பிப்ரவரி 13க்கு பிறகு. இருப்பினும் குரு சேர்க்கை பாதிப்பு பெரிய அளவில் இருக்கார். மற்றபடி பார்க்கின்ற பொழுது புதன் நான்கிலே இருப்பது சிறப்பு. நான்கிலே புதன் உங்களுக்கு யோகத்தோடு அமர்ந்திருக்கிறார். அவரே வாக்கியாதிபதி. அவர் உங்களுக்கு சனியோடு சேர்க்கை பெறுகின்ற அமைப்பு. சனி புதன் சேர்க்கை உங்களுக்கு நன்மையை தரும். இனி துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை வாக்கியாதிபதி மிக பலமாக இருப்பதனால் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். சனியால் பாதிப்பு இல்லை. குருவால் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் இல்லை. சுக்கிரன் முழுமையாக யோகத்தை செய்கிறார். எனவே ராசியாதிபதியும் வாக்கியாதிபதியும் பலம் பெறுகின்ற அமைப்பு. இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகள் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றிலே உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. சாதகமான சூழ்நிலைகள் நிலவும். மற்றவருடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்தை ராசிக்கு யோகாதிபதிகள் சனி புதன் பார்வை செய்வதனால் தொழில் வியாபாரம் இந்த மாதம் யோகமாகவே இருக்கும். வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் நிதானம், இரண்டிலே கேது இருப்பதனால். மற்றபடி உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சூரியன் பிற்பகுதியை குருவோடு சேர்க்கை பெறுவதும் 11ஆம் இடம் தன் சொந்த வீட்டை பார்ப்பதும் உத்தியோகத்தில் நன்மை இருக்கின்றது. 13ஆம் தேதி வரை உயர் அதிகாரிகளும் கொஞ்சம் பொறுமையோடு பேசுவது பழகுவது நல்லது. அதன் பிறகு குருவோடு சேர்க்கை பெறுவதனால் அவருடைய ஆதரவும் நன்றாக இருக்கும். மாதம் பிற்பகுதிக்கு பிறகு நன்மைகள் எதிர்பார்க்கலாம். சுக்கிரன் பலமாக இருக்கிறார். செவ்வாயும் உங்களுக்கு மூன்றிலே அமர்ந்திருப்பதனால் சிறப்பான மாதம் இந்த மாதம். பொதுவாக செவ்வாய் மூன்றிலே அமர்வது யோகம். மூன்றில் அமரும்போது 12இலே வேறு கிரகம் இருந்தால் யோகம் தடைப்படும். ஆனால் 12இலே எந்த கிரகமும் இல்லை. எனவே இந்த மாதம் சுக்கிரன் செவ்வாய் புதன் போன்றவர்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்கிறார்கள். மகாலட்சுமி வழிபாடு செய்வது நன்மையை தரும். மற்றபடி உத்தியோகத்தில் உயர்வை எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கான பலன் என்பது குழந்தைகளுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள். இந்த மாதம் பிற்பகுதியை சூரியன் 5க்கு வருவதனால் கொஞ்சம் குழந்தைகளுடைய உடல்நலத்தில் பாதிப்பு ஏற்படலாம். இருந்தாலும் அவரவர் ஜாதகம் என்று இருக்கின்றது. இருப்பினும் கொஞ்சம் அக்கறை காட்டுவது நல்லது. மற்றபடி உங்களுடைய உத்தியோகம், தொழில் வியாபாரம் போன்றவற்றில் இந்த மாதம் எந்த விதத்திலும் பாதிப்பு இருக்காது. நன்மையை நிறைய எதிர்பார்க்கலாம். திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இருக்கின்றது. திருமண முயற்சியில் தாராளமாக நீங்கள் ஈடுபடலாம். நல்ல வாய்ப்பு. கணவன் மனைவி உரிய உறவுகளில் சிறப்பு இருக்கின்றது பெண்களுக்கு. அதே போன்று திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்துக்குரிய நல்ல செய்தி கிடைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதம். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு சிறப்பான மாதம். இந்த மாதம் சுக்கிரன் மிக பலமாக இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய முயற்சியிலே வெற்றி இருக்கிறது. தைரியமாக படைப்புகளுக்குரிய வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் வாய்ப்புகள் கிடைக்கும். இவை இந்த மாதம் உங்களுக்கு சாதகம். அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் பிற்பகுதியிலே கொஞ்சம் சாதகம் வரும். முற்பகுதியிலே பொறுமையும் நிதானம் வேண்டும். மக்களுடைய பழகின்ற பொழுது வார்த்தைகளை விட்டுவிடாதீர்கள். அவை தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்க நேரிடும். பிற்பகுதி நன்றாக இருக்கும். மாணவ கண்மணிகளுக்கு இந்த மாதம் கல்வியிலே ஏற்றமும் முன்னேற்றமும் இருக்கின்றது. ஆசிரியருடைய ஆதரவு
பேராசிரியருடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். இந்த மாதம் கல்வியிலே ஏற்றம். இதுவே துலாம் ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாதத்துக்குரிய கோச்சார பலன்கள். கோச்சாரம் என்பது 30-40% தான் அதன் பலன்கள். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம் அவற்றிலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் முழுமையாக அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியை நிலையை நான் அழைக்கலாம் என்று கூறி, நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் வாய்ப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் விருச்சக ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு 2 இடத்தில் சுக்கரனோடு சேர்க்கை பெற்று அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக 2 செவ்வாய் அமர்வது சிறப்பல்ல. ஆனால் அதே சமயத்தில் செவ்வாயோடு இன்னொரு கிரகம் 2 இடத்தில் சேர்க்கை பெற்றால் செவ்வாயோடைய கெடுபலன்கள் இல்லை. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது சுக்கரன் சேர்க்கை பெறுகிறார். 25 தேதியன்று செவ்வாயாகப்பட்டவர் 3 இடத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெறுகிறார். அதன் பிறகு பலம் அதிகரிக்கும். இருப்பினும் செவ்வாயால் பாதிப்பு இந்த மாதத்தில் இல்லை. ஆனால் வார்த்தைகளில் நிதானம் வேண்டும். கொஞ்சம் கோபத்தோடு வார்த்தைகளை கொட்டி விடுவீர்கள். அவற்றினால் தேவையில்லாத பகைமை ஏற்படும். இருப்பினும் சுக்கரன் 2 அமர்ந்திருப்பது எல்லாவற்றிலும் ஒரு சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் கிடைக்கும். தன லாபம் நன்றாக இருக்கும். தனயோகம் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். 3 சூரியன் சனி புதன். இவற்றிலே சூரியனும் சனியும் 3 அமர்வது சிறப்பு. சூரியன் சனி சேர்க்கை பெற்று இருப்பதனால் தந்தை மகன் உறவு கொஞ்சம் பாதிக்கும். அதே சமயத்தில் தந்தை மகள் உறவு மிக மகிழ்ச்சியாக இருக்கும். குரு உங்களுக்கு யோகாதிபதி. அவர் 4 அமர்ந்திருப்பது சிறப்பல்ல. பொதுவாக குரு 4 அமர்கின்ற பொழுது 5 வேறு கிரகம் இருந்தால் குருவால் பாதிப்பு இல்லை. ஆனால் 5 எந்த ஒரு கிரகமும் இல்லை. எனவே 4 குரு 5-12 வீடு 5-12 அமர்ந்திருப்பதனால் பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கொஞ்சம் வில்லங்கம் ஏற்படும். அவற்றிலே வழக்கு இருந்தால் அவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். குழந்தைகளால் மன வருத்தம் ஏற்படும். இருப்பினும் குரு உங்களுக்கு முழுமையான யோகாதிபதி. ஆகையால் அவரால் பெரிய அளவில் கெடுபலங்கள் எப்பொழுதும் இருக்காது. சூரியன் உங்களுக்கு 13 தேதியன்று 4 பயிற்சியாகி குருவோடு சேர்க்கப் பெறுகின்றது. மிக சிறப்பான அமைப்பு. சூரியன் 4 அமர்வது யோகம் அல்ல. இருப்பினும் சூரியன் 4 அமர்கின்ற பொழுது ராசிக்கு 3 வேறு ஒரு கிரகம் இருந்தால் சூரியனுடைய கெடுபலன்கள் தடைப்படும். நாம் 3 கிரகங்கள் இருக்கிறது. ஆகையால் சூரியனால் பாதிப்பு இல்லை. அதே போன்று சூரியன் குரு சேர்க்கை பெற்று 10 இடத்தை பார்க்கிறார். ஜீவனஸ்தானத்தை சூரியன் தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். குருவோடு சேர்க்கை பெறுவது விருச்சிக ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. கேது ராகு ராசியிலே கேது 7 ராகு கொஞ்சம் பாதிப்பு தான். அவற்றை எல்லாம் சமாளித்து தான் வருகின்றீர்கள். ஏப்ரல் மாதம் பயிற்சியாகின்றது. இருப்பினும் கணபதி வழிபாடு துர்க்கை வழிபாடு நல்லது. இந்த மாதம் துறை ரீதியாக என்று பார்க்கின்ற பொழுது தன லாபம் மிக சிறப்பாகவே இருக்கும். புதிய முயற்சிகள் அவற்றிலே கொஞ்சம் வார்த்தையிலே நிதானம். பணம் பரிவர்த்தனையிலே நல்லாவே இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் யாரையும் நம்பி உங்களுடைய கையெழுத்து போடுவது ஜாமீன் போடுவது யாரையும் நம்பி செய்வது முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அவ்வாறு செய்வதனால் பாதிப்பு தான். மற்றபடி தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கிறது. தன லாபம் தனயோகம் போன்றவை சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த மாதம் கொஞ்சம் வார்த்தையை விட்டு விடுவீர்கள். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவீர்கள். நகைச்சுவையாக மற்றவர்களுக்கு கிண்டல் செய்து அவற்றினால் பகைமையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இவையெல்லாம் புதனாலும் உங்கள் செவ்வாயாலும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. உத்தியோகத்தில் இந்த மாதம் மிகுந்த கவனம் வேண்டும். நிதானம் பொறுமை வேண்டும். உயரதிகாரிகள் பிற்பகுதியிலே ஆதரவாக இருப்பார்கள். முற்பகுதியிலே கொஞ்சம் அவர்களும் பகைமை காட்டுவார்கள். கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கும். பிற்பகுதிக்கு பிறகு எல்லாம் சீராகிவிடும். பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது குடும்பத்தில் சிறு சிறு மன வருத்து வேறுபாடுகள் மன உரசல்கள் போன்றவைகள் இருக்கும். கணவன் மனைவி உறவிலே சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய மாதமாக அமைந்திருக்கின்றது. பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் துணிச்சலாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. திருமணமாகாத பெண்களுக்கு இந்த மாதம் அதற்குரிய முயற்சியிலே தடைகள் தான் ஏற்படும். இருப்பினும் மகாலட்சுமி வழிபாடு செய்வதன் மூலம் திருமண தடைகள் நீங்கும். மாணவ கண்மணிகளுக்கு இந்த மாதம் கல்வியிலே முழுமையாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். மிக முக்கியமான மாதம் இந்த மாதம். ஆகையால் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும்.
உயர் படிப்பு படிக்க வேண்டிய எண்ணம் கொண்டவர்கள் அனுமன் வழிபாடு செய்வது நல்லது. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு யோகம் இருக்கின்றது. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் யோகத்துக்குரிய மாதம், புதிய முயற்சிகள், புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். அரசியல் துறை, அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சீரான வெற்றி இருக்கிறது. உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தேர்தலில் போட்டியிடுகிறவராக இருந்தால் நிச்சயம் வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். சூரிய வழிபாடு நன்மையை தரும். இதுவே விருச்சகராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாதத்துக்குரிய கோச்சார பலன்கள். கோச்சாரம் என்பது 30-40% தான் அதன் பலன்கள். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம், அவற்றில் லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்க அலைபேசி எண்ணிலே அழைக்கலாம் என்று கூறி, நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தன்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அறுபுரிவார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். ராசியிலே செவ்வாயும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறார்கள். செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி, அவர் ஒன்றிலே அமர்வது சிறப்பில்லை. ஆனால் செவ்வாய் ஒன்றிலே அமர்கின்ற பொழுது இன்னொரு கிரகம் செவ்வாயோடு சேர்க்கை பெற்றால் செவ்வாயால் கெடுபலன்கள் இல்லை. சுக்கிரன் சேர்க்கை பெறுகிறார். 25ஆம் தேதி என்று செவ்வாய் பேச்சியாவது வரை சுக்கிரன் கூடவே இருப்பதனால் செவ்வாயால் பாதிப்பில்லை. சுக்கிரன் ஒன்றில் அமர்வது மிக நல்ல யோக பலன். உங்களுக்கு பகை கொண்டவர்தான் சுக்கிரன். இருந்தாலும் கோச்சார ரீதியாக ராசியிலே சுக்கிரன் அமர்கின்ற பொழுது மனம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக எந்த ஒரு காரியத்திலும் ஒரு ஈடுபாட்டை காட்டும். சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை என்கின்ற பிறகு மங்கள யோகம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சனி இரண்டிலே அமர்ந்திருக்கின்றார். சனி இரண்டிலே அமர்கின்ற பொழுது சனியோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் சனியால் பாதிப்பு இல்லை. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது சூரியன் புதன் சேர்க்கை இரண்டாம் இடத்தில் சனியோடு இருக்கிறது. எனவே சனியால் பாதிப்பு இல்லை. அதே போன்று சூரியனாலும் இரண்டிலே கிரகம் சேர்க்கை பெற்றிருப்பதால் சூரியனாலும் பாதிப்பு இல்லை. இவ்வாறு சூரியன் சனி இந்த மாதம் இரண்டிலே அமர்ந்திருக்கிறார் என்பது ஒரு பொதுவான இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற வெளிப்படையான விஷயமாக இருந்தாலும் நுட்பமான விஷயத்தில் வேதை அடிப்படையிலே சூரியன் சனி கெடுபலங்களை செய்ய மாட்டார்கள். அதே போன்றுதான் குரு உங்களுக்கு ராசியாதிபதி. அவர் மூன்றிலே அமர்ந்திருக்கின்றார். மூன்றிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது ராசிக்கு இரண்டாம் இடம், அதாவது மகர ராசியிலே வேறு ஒரு கிரகம் இருந்தால் குருவோடையே அந்த மூன்றாம் இடத்துக்குரிய கெடுபலங்கள் இல்லை. மூன்றிலே இருப்பது சிறப்பல்ல என்றாலும் இரண்டிலே கிரகம் இருப்பினால் குருவாலும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. குரு பார்க்கின்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுகின்றது. 7ஆம் இடத்தை 9ஆம் இடத்தை 11ஆம் இடத்தை பார்ப்பதனால் லாபம் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்திலும் முழுமையான ஈடுபாட்டு, அவற்றிலே உங்களுக்கு வெற்றி, உங்களுடைய சக நண்பர்களால் உதவிகள், கணவன் மணி உருவிலே மகிழ்ச்சி சந்தோஷம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, இவையெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். 6ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற ராகு உங்களுக்கு வெற்றியை வாரி வழங்குவார். இந்த மாதத்தை பொறுத்தவரை கோச்சார வேதை அடிப்படையிலே குரு சனி சூரியன் போன்றவர்களால் பாதிப்பு இல்லை. ஆகையால் சுக்கிரன் உங்களுக்கு முழுமையான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய, ராகு முழுமையான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த பிப்ரவரி மாதம். இனி துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபார அன்பர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் பாக்கிய யோகம் இருக்கின்றது. புதிய விஷயங்களில் தைரியமாக ஈடுபடலாம். சனியால் பாதிப்பு தற்பொழுது இல்லை. இந்த மாதத்தை பொறுத்தவரை சனியால் எவ்விதத்திலும் பாதிப்பு இல்லை. ஏழரை சனி என்கின்ற பிரச்சனை இல்லை. ஆகையால் தொழில் வியாபாரத்தில் ஏற்றமும் முன்னேற்றமும் இருக்கின்றது. உத்தியோகத்தை பொறுத்தவரை கொஞ்சம் வார்த்தையிலே பொறுமை வேண்டும். கோபம் வரும், சட்டென்று உணர்ச்சி வசப்பட்டு விடுவீர்கள். அவை சரியல்ல. நம்மளுடைய கோபம் நம்மளுடைய அறிவுக்கு சத்ரு. ஆகையால் எப்பொழுதும் கொஞ்சம் கோபம் இல்லாமல் இந்த மாதத்தை பார்த்து கொள்ளுங்கள். கொஞ்சம் அவசரப்படாதீர்கள். எதிலும் உயரதிகாரிடம் பழகுகின்ற பொழுது பொறுமை வேண்டும். மற்றபடி பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். சின்ன விஷயமாக இருக்கும், ஆனால் அவற்றை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்வீர்கள். அவற்றினால் கணவன் மணி உருளை சிறு உரசல்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. சில விஷயங்களிலே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்குது. தொழில் வியாபார உத்தியோகத்தில் நல்ல விதமாக இருக்கும். இந்த மாதம் ஏற்றம் இருக்கிறது. திருமணமாகாத பெண்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், சுக்கிரன் பார்க்கிறார். திருமண முயற்சி தைரியமாக எடுக்கலாம். அவற்றிலே உங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும். மற்றபடி உங்களுடைய துறையில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இந்த மாதம் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு சிறப்பான மாதம். இந்த மாதம் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த மாதம். காரிய வெற்றி இருக்கிறது. மற்றபடி அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு பொறுமை வேண்டும். இந்த மாதம் அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு நிதானமும் பொறுமையும் வேண்டும். அவசரம் கூடாது. சில விஷயங்களிலே அவசரப்பட்டு கோபத்தை காட்டி விடுவீர்கள்.
அவற்றினால் பகைமைதான் ஏற்படும். எனவே அரசியலிலே இந்த மாதம் நிதானம் வேண்டும். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியிலே சற்று தடைகள் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு இதிலும் என்ன ஓட்டங்கள் சிதறிக் கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் 4ஆம் தேதிக்கு பிறகு சீராக வரும். எல்லாவற்றிலும் கொஞ்சம் அனுமன் வழிபாடு செய்வதன் மூலம் வெற்றியை பெறுவீர்கள். இதுவே தனுசு ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன்கள். கோச்சாரம் என்பது 30-40% தான் அதன் பலன்கள். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம் அவற்றில் லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்க அலைபேசிய நிலையை அழைக்கலாம் என்று கூறி, நான் வணங்கும் பித்ருக்குளும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் வாய்ப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். ராசியிலே சனி சூரியன் புதன் இவற்றிலே ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் சனியோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் சனியால் பாதிப்பு இல்லை. சூரியனும் புதனும் சனியோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் சனி ஜென்ம சனிக்குரிய பாதிப்பு இல்லை. வருகின்ற ஒரு 2-3 மாதங்கள் உங்களுக்கு சனியால் பாதிப்பில், அதன் பிறகு சனி பெயர்ச்சியும் ஆகிவிடுகிறது. மேலும் சூரியனோடும் இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் சூரியனாலும் பாதிப்பு இல்லை. சனி புதன் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். புதன் ராசியிலே அமர்ந்திருப்பது சிறப்பல்ல. ஆனால் 2ஆம் இடம் கும்பராசியிலே வேறொரு கிரகம் இருந்தால் புதனாலும் பாதிப்பு இல்லை. இதெல்லாம் நுட்பமானது. கோச்சார வேத அடிப்படையிலே சனி சூரியன் புதன் ராசியிலே அமர்ந்தாலும் பாதிப்பு இல்லை. சுக்கிரன் 12ல் அமர்ந்திருப்பதும் 11ல் கேது அமர்ந்திருப்பதும் 2ல் குரு அமர்ந்திருப்பதும் யோகம். ஆனால் 2ல் குரு அமர்கின்ற பொழுது ராசிக்கு 12ஆம் இடத்திலே வேறு கிரகம் இருந்தால் குருவுடைய சுப பலன்கள் தடைப்படும். எப்படி அசுப பலன்கள் தடைப்படுகின்றதோ சனியாலும் சூரியனாலும் புதனாலும் அசுப பலன்கள் தடைப்படுகின்றதோ அதே போன்று குருவுடைய சுப பலன்களும் இந்த மாதத்தை பொறுத்தவரை தடைப்படும். பிப்ரவரி 25 அன்று 12ல் இருக்கின்ற செவ்வாய் ராசிக்கு வந்துவிடுகிறார். பிப்ரவரி 26 அன்று சுக்கிரன் 12ல் இருந்து ராசிக்கு வந்துவிடுகிறார். அதன் பிறகே குருவோடைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆகையால் சுப பலன்களும் தடைப்படுகின்றது, அசுப பலன்களும் தடைப்படுகிறது. இவற்றில் கேது 11ல் இருப்பது யோகம். கேது 11ல் இருப்பது முழுமையான யோகம். ஏன்னா கேது உங்களுக்கு முழுமையான நற்பலன்களை கொடுக்கின்றார். கணபதி வழிபாடு மிக அதிகமாக நற்பலன்களை அதிகரித்து கொடுக்கும். குரு 2ல் இருப்பதனால் வார்த்தையிலே இனிமையான பேச்சு எந்த ஒரு காரியத்திலும் தன லாபம் கொடுக்கக்கூடிய தனக்காரன் குரு. ஆக 2ல் அமர்ந்தால் தனப்பிராப்தம் பணப்புழக்கம் இவையெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். இது துறை ரீதியாக என்று பார்க்கின்றோம். துறை ரீதியாக ராசிக்கு 12ல் சுக்கிரன் யோகத்தை தருகிறார். அதே சமயத்தில் செவ்வாய் ராசிக்கு 12ல் இருக்கின்ற பொழுது 11ல் கிரகம் இருப்பதனால் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. சுக்கிரன் கேது இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு முழுமையான நற்பலன்களை தருகின்றார்கள். சுக்கிரன் கேது முழுமையான நற்பலன்களை தருகிறார்கள். எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தனலாபம் நன்றாக இருக்கும். பணப்புழக்கம், மற்றபடி ஊழியர்களுடைய உண்மையான அர்ப்பணிப்பு உழைப்பு, கூட்டு தொழில் செய்வதாக இருந்தால் அதில் நன்மை, இவை எல்லாம் இருக்கின்றது. புதிய முயற்சிகள், ஜென்மசனியை பற்றி கவலை இல்லை, புதிய முயற்சிகள் தைரியமாக நீங்கள் எடுக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமே. மற்றபடி உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் உயரதிகாரிகள் பழகின்ற பொழுது கொஞ்சம் பொறுமை வேண்டும். 13ஆம் தேதி வரை சூரியன் சனி சேர்க்கை. அதன் பிறகு வாக்குஸ்தானத்தில் சூரியன் பகை கொண்டவர் வாக்குஸ்தானத்தில் அமர்கிறார். ஆகையால் வார்த்தையிலே பொறுமை வேண்டும். சற்று கோபத்தோடு வார்த்தைகளை கொட்டி விடுவீர்கள். புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது தடைகள் வரும். அந்த தடைகளால் உங்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகரிக்கும். இவையெல்லாம் தடுக்க வேண்டுமெனில் கணபதி வழிபாடு நன்மை. உயரதிகாரிகளிடம் பொறுமை வேண்டும். இந்த மாதிரி சக ஊழியர்களை பொறுத்தவரை பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. பெண்களுக்கான பலன் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கின்றார். மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். ஜென்ம சனியால் இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது இல்லை. இருப்பினும் அனுமன் வழிபாடு தினந்தோறும் செய்யுங்கள். அனுமன் சாலை சபை தினந்தோறும் கேளுங்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவாகப்பட்டது நன்றாக இருக்கும். 7ஆம் இடம் ராசிக்கு 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார், சனி பார்க்கிறார், புதன் சூரியன் பார்க்கிறார்கள். இவற்றில் 13ஆம் தேதி அன்று சூரியன் மாறிவிடுவார். எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். அதே சமயத்தில் கணவன் மனைவர்களே அன்பு பாசம் இருக்கும். குழந்தைகளால் கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படும். மற்றபடி திருமணம் ஆகாத பெண்களுக்கு குருபலம் இருக்கின்றது. அதற்குரிய முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம். இந்த மாசி மாதத்தில் பிறந்த பிறகு உங்களுக்கு குடும்பத்துக்கு திருமணத்துக்கான நல்ல செய்தி கிடைக்கும். கலைத்துறையை சேர்ந்த நண்பர்கள் வெற்றி இருக்கிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரை கலைத்துறையிலே புதிய முயற்சிகள், உங்களுடைய படைப்புக்கு பாராட்டுகள், மற்றபடி வெற்றிகள் இவையெல்லாம் இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். அரசியல் துறையை சேர்ந்த நண்பர்கள் பொறுமை வேண்டும். இந்த மாதத்தை பொறுத்தவரை மகர ராசியிலே பிறந்தவர்கள் கொஞ்சம் பொறுமையோடு இருக்க வேண்டும். நிதானம் இருக்க வேண்டும். அவசரம் கூடாது.
மக்களிடையே பழகின்ற பொழுது வார்த்தையிலே கோபத்தை காட்டாமல் பார்த்து கொள்ளுங்கள். அரசியல் என்றாலே போராட்டம்தான். இந்த மாதம் கொஞ்சம் இழுப்படியாகவே இருக்கும். மற்றபடி மாணவ கண்மணிகளுக்கு, மாணவ கண்மணிகளுக்கு இந்த மாதம் கல்வியிலே மேன்மையும் வெற்றியும் இருக்கிறது. புதிய ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும். புதிய புதிய சிந்தனைகள் நல்ல விதமாகவே இருக்கும். அனுமான வெளிப்பாடு அவற்றை மேன்மைப்படுத்தி கொடுக்கும். இதுவே மகர ராசி என்பவர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன். கோச்சாரம் என்பது 30-40% தான் பலன்கள். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம், அவற்றில் லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் உங்களுக்கு அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்க அலைபேசி நிலையை அழைக்கலாம் என்று கூறி, நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தன்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தை மருள்வாய்ப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாதத்துக்குரிய கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். ராசியாதிபதி சனி பகவான் 12 இருக்கிறார். 7 சனி நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக சனி 12 இருக்கின்ற பொழுது ராசிக்கு 11 இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சனியுடைய கெடுபலங்கள் இல்லை. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் செவ்வாய் ராசிக்கு 11 இருக்கிறார்கள். எனவே அவர் சனியால் உங்களுக்கு எவ்விதத்தில் இந்த மாதத்தை பொறுத்தவரை பாதிப்பு இல்லை. பிப்ரவரி 25 பிறகு செவ்வாய் 12 வருகிறார். பிப்ரவரி 26 அன்று சுக்கிரனும் 12 வருகிறார். அதன் பிறகு 7 சனியுடைய பாதிப்புகள் இருக்கும். அனுமன் சரிசாவை தினந்தோறும் கேட்பது தற்பொழுது மிகவும் முக்கியம். ஜென்ம குரு, குரு 1 இருக்கின்ற பொழுது இன்னொரு கிரகம் குருவோடு சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது பிப்ரவரி 13 அன்று சூரியன் ராசிக்கு வந்து குருவோடு சேர்க்கை பெறுவதால் பிற்பகுதியிலே குருவோடைய பாதிப்புகள் இல்லை. இந்த மாதத்தை பொறுத்தவரை சுக்கிரன் செவ்வாய் 11 இருப்பது மிக சிறப்பான அமைப்பு. 11 செவ்வாய் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 5 ஒரு கிரகம் இருந்தால் செவ்வாயோட சுவலகம் தடைப்படும். ஆனால் 5 எந்த கிரகமும் இல்லை. எனவே செவ்வாய் முழுமையாக நற்பலங்களை செய்கிறார். அதே போன்று சுக்கிரன் 11 இருக்கின்ற பொழுது 3 ஒரு கிரகம் இருந்தால் சுக்கரனுடைய நற்பலங்கள் இல்லை. ஆனால் 3 எந்த கிரகம் இல்லை. எனவே சுக்கரன் நற்பலங்கள் செய்வார். எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை சுக்கிரன் செவ்வாய் உங்களுக்கு முழுமையான நற்பலங்களும், மாதத்தின் பிற்பகுதியிலேயே சூரியனோடு குரு சேர்வதனால் குருவுடைய கெடுபலங்கள் இல்லை. சனி உங்களுக்கு இந்த மாதத்தில் கெடுபலங்கள் செய்ய மாட்டார். சூரியன் 12 இருப்பதும் பிறகு ராசிக்கும் வருகிறார். பகை கொண்டவர், கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல்நல கோளாறு போன்றவைகள் இருக்கும். தூக்கம் இருக்காது. மனதில் எப்பொழுதும் ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். அழுத்தம் இருக்கும். மனதில் ஒரு அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும். தூங்கும்போது கூட ஏதாவது சிந்தித்து கொண்டே இருப்பீர்கள். அவையெல்லாம் அனுமன் வழிபாடு செய்வதன் மூலம் தடைகள் நீங்கும். மற்றபடி துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு லாபங்கள் கொண்ட மாதம் இந்த மாதம். ராசிக்கு யோகாதிபதி சுக்கிரன் லாபத்தில் அமர்ந்திருப்பது மிக சிறப்பான அமைப்பு. செவ்வாயும் உங்களுக்கு ராசிக்கு 10 லாபத்தில் அமர்ந்திருக்கின்றார். எனவே தொழில் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த மாதம் கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக இருக்கும். வேலை பளு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உயரதிகாரியுடைய அழுத்தம் உங்களிடம் நிறைய இருக்கும். ஆகையால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தினந்தோறும் கணபதியை வணங்கிவிட்டு அலுவலகம் செல்வது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் அழுத்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மனதில் போட்டு அழுத்தம் கொள்கிறீர்கள். அவையெல்லாம் தவிர்க்க வேண்டும். இந்த மாதம் சுக்கிரன் பலமாக இருக்கிறார். ஆகையால் குடும்பத்தின் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவி உறவு சீராகவே இருக்கும். இந்த மாதம் கணவன் மனைவி உறவு சீராகவே இருக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு பல தடைகள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். திருமண முயற்சியிலே ஏற்பட்ட தடைகள் இருக்கிறது. எப்பொழுதும் பார்க்கும்பொழுது இந்த மாதம் சுக்கிரன் பலமாக இருப்பதனால் திருமண முயற்சி சாதகமாக பதில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இருக்கிறது. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வெற்றி இருக்கிறது. சுக்கிரன் பலமாக இருக்கிறார். ஆகையால் இந்த மாதம் உங்களுடைய மனதில் இருக்கின்ற எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்ப சூழ்நிலைகள் அமையும். சாதகம் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிகள் இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். அரசியல் துறையை சேர்ந்த நண்பர்கள் கொஞ்சம் போராட்டம் கொண்ட மாதம் இந்த மாதம். எந்த ஒரு செயலும் மனம் ஒரு நிலையாக இருக்காது. அவசரப்படுவீர்கள் எல்லாவற்றிலும். அவையெல்லாம் வேண்டாம். இந்த மாதம் கொஞ்சம் சாதகம் இல்லைதான். இருந்தாலும் அரசியலே பொறுமை வேண்டும். அந்த பொறுமையோடு இருங்கள், பெருமை கிடைக்கும். மாணவ கண்மணிகளே தினந்தோறும் அனுமனை வழங்குங்கள். அனுமன் சாலை சபை கேளுங்கள். தற்பொழுது சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. இருப்பினும் இப்பொழுது உங்களுக்கு புதன் இந்த மாதத்தை பொறுத்தவரை சற்று சாதகமாக இருக்கிறார். ஆக கல்வியிலே ஏற்றம் கொண்டு மாதமாக இருக்கும். பொறுமை வேண்டும். அனுமன் சாலை சபை தினந்தோறும் கேளுங்கள். இதுவரை நாம் பார்த்தது கும்பராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன்கள். கோச்சாரம் என்பது 30-40% பலன்கள். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம், அந்த ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலே தசாபுத்தி அந்தரங்கள்,
குறிப்பாக உங்களுக்கு சனிதசை நடந்து கொண்டிருந்தால், சனிதசையோ அல்லது புதந்தசையோ நடந்து கொண்டிருந்தால் பாதிப்புகள் இல்லை. குரு தசையாக இருக்கின்றவர்கள், ஏனென்றால் அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு மத்தியம வயதிலே குருதசை வரும், அதே போன்று தான் சதயம். இவங்கெல்லாம் குருதசையை சந்திப்பீர்கள். அந்த குருதசை உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தால் ஜாதகம் ஒரு முறை பார்த்துக்கொள்வது நல்லது. நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல் நல ஆரோக்கியம் மேன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தை மருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். ராசியாதிபதி குரு பகவான் 12 விரயத்திலே அமர்ந்திருக்கிறார். இருப்பினும் குரு 12 அமர்ந்திருக்கின்ற பொழுது ராசிக்கு 11 இடத்திலே வேறு ஒரு கிரகம் இருந்தால் குருவோடைய அசுப பலங்கள் தடைப்படும். வேத அடிப்படையிலே 11 சூரியன் சனி புதன், இவற்றிலே சூரியன் 13 அன்று ராசிக்கு 12 இடத்துக்கு வருகிறார். சூரியன் 12 இருக்கின்ற பொழுதும் அதே நிலைதான், 11 கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. எனவே குருவாலும் சௌரியனாலும் இந்த மாதம் பாதிப்பில்லை. சூரியன் 30 11 இருப்பது பலம். சனி உங்களுக்கு 11 இருக்கிறார், சனி யோகத்தை தருகிறார். சனி 11 இருக்கின்ற பொழுது ராசிக்கு 5 வேறு ஒரு கிரகம் இருந்தால் சனியோடி அந்த சுப பலன்கள் தடைப்படும். ஆனால் 5 கிரகம் இல்லை. 5 இடம் கடகராசியில் ஒரு 2 சந்திரன் மட்டும் அமர்வார் மாதத்தில். ஆக சனியுடைய சுப பலங்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கின்றது. சுக்கிரன் செவ்வாய், சுக்கிரன் 10 அமர்ந்திருக்கின்றார், அது கொஞ்சம் பாதிப்பு தான். சுக்கிரன் 10 அமர்ந்திருக்கின்ற பொழுது கெடுபலன்கள், ஆனால் 4 கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. ஆனால் 4 கிரகம் இல்லை. சுக்கிரன் உங்களுக்கு பகை கொண்டவர், அவர் 10 இருக்கிறார் ஜீவனஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில். செவ்வாயும் இருக்கிறார், ஆகையால் செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி. செவ்வாய் 10 அமர்கின்ற பொழுது 10 வேறு ஒரு கிரகம் இருந்தால் செவ்வாயுடைய கெடுபலங்கள் தடைப்படும். சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறார், சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை என்பது பெருக மங்கள யோகம். எனவே சுக்கிரன் உங்களுக்கு கொஞ்சம் கெடுபலங்களை செய்வார் இந்த மாதம். மகாலட்சுமி வழிபாடு நல்லது. இன்னொரு மகாலட்சுமிக்கு ஒரு ஊதுபத்தி ஏற்றுங்கள், தூபதீபம் காட்டுங்கள். மற்றபடி சனி இந்த மாதம் முழுமையான யோக பலன்களும் புதனும் முழுமையான யோக பலன்களையும் தருகின்றார்கள். புதனை பொறுத்தவரை 11 இடம் யோகஸ்தானம் லாபஸ்தானம், எந்த ஒரு கிரகமும் கோச்சார ரீதியாக 11 இடத்தில் அமர்வது யோகம். ஆனால் 11 இடத்தில் புதன் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 12 கும்பராசியிலே வேறொரு கிரகம் இருந்தால் புதனுடைய சுப பலன்களும் தடைபடும். எப்படி அசுப பலன்கள் தடைபடுமோ அதே போன்று சுப பலன்களும் தடைபடும். புதன் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 11 அமர்ந்தாலும் 12 குரு இருப்பினால் புதனுடைய சுப பலன்கள் சரியில்லை. ஆகையால் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் பொறுமை வேண்டும். கணவன் மனைவர்களே கொஞ்சம் நிதானம் வேண்டும், கொஞ்சம் பொறுமை நிதானம். சனி புதன் சூரியன் சேர்க்கை என்பதனால் சனி புதன் சேர்க்கை என்பதனால் கணவன் மனைவர்களே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அன்புக்குரியவர்கள் காதலில் இருக்கின்றவர்கள் காதலிடம் அல்லது காதலிடம் கொஞ்சம் பொறுமையோடு பழகுவது நல்லது. சில மன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட மாதமாக இருக்கிறது. 3 ராகு யோகத்தை தெரிகிறார், 3 ராகு யோகத்தை தெரிகிறார். ஆனால் 3 ராகு அமர்கின்ற பொழுதும் சுபபலங்கள் தரக்கூடிய ராகு 12 குரு இருப்பதனால் தடைப்படுகின்றது. இவ்வாறு தான் ஒரு விதி என்றால் அதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கின்றது. மேலோட்டமாக 3 ராகு யோகம் என்று என்னப்பா ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு யோசிக்கும் பொழுது 12 கிரகம் இருப்பதனால் ராகுவுடைய அந்த சுப பலங்கள் தடைப்படுகின்றது. இங்கே யார் அப்போ உங்களுக்கு முழுமையாக யோகத்தை செய்கிறார் என்றால் சனி பகவான் மட்டுமே. இந்த மாதத்தை பொறுத்தவரை சனி மற்றும் சூரியன் நன்மைகளை தருகின்றார். எனவே சனி பகவானுக்குரிய அனுமன் சாலிசாவை கேட்பது, சனிக்கிழமை அன்று ஆலயம் செல்வது, இவையெல்லாம் நல்லது. இனி நாம் துறை ரீதியாக பார்க்கலாம். துறை ரீதியாக 10 இடத்துக்குரிய குரு உங்களுக்கு 12 இருக்கிறார், அது ஒரு வகையில் சிறு குறைதான். ஆனால் 11 கிரகம் இருப்பினால் குருவால் பாதிப்பில்லை. இருந்தாலும் செலவுகள் கண்ணாமனாக இருக்கும், செலவுகள் கையை மீறி உங்களுக்கு இருக்கும். எவ்வளவுக்கு மிஞ்சிய செலவுகள் இருக்கக்கூடிய ஒரு நிலை தொழில் வியாபாரத்தில் இருக்கும். இந்த மாதம் கொஞ்சம் கட்டுக்குள் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் சிக்கன நடவடிக்கை நல்லது. மற்றபடி தன லாபம் முயற்சியிலே வெற்றி எல்லாம் இருக்கின்றது. பணம் வரும், அதே சமயம் செலவுகள் கைக்கு மீறி இருக்கும், அவை உங்கள் கையில் தான் இருக்குது. சிக்கன நடவடிக்கை முக்கியம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர்வு இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம். கடின உழைப்பு, ராசியை செவ்வாய் பார்ப்பதனாலும் தைரியமான முயற்சி, இவையெல்லாம் உத்தியோகத்திற்கும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு நன்றாகவே இருக்கும். பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய மாதமாக அமைந்திருக்கின்றது. இந்த மாதம் கணவன் மனைவி உறவிலே கொஞ்சம் குறை இருக்கும் மனதிலே. ஆனாலும் அவையெல்லாம் மனதை கொஞ்சம் நிதானப்படுத்தி பொறுமையாக எந்த ஒரு சிந்தனையை வைத்து கொண்டால் சிறப்பான மாதம். திருமணமாகாத பெண்களுக்கு உருவலம் இல்லை என்றாலும் அவையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருமண முயற்சியிலே சுக்கரன் இந்த மாதமும் சாதகமாக இல்லை, சில தடைகள் இருக்கும். ஆனால் அது வருகின்ற மார்ச் மாதம் எல்லாம் சரியாகிவிடும்.
இந்த மாதம் திருமணத்துக்குரிய முயற்சியிலே கொஞ்சம் தடை இருக்கும். கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கு யோகம் இல்லை, இந்த மாதம் யோகம் இல்லை, பொறுமை வேண்டும், அவசரம் கூடாது, பணம் பெரிய அளவில் முதலீடு செய்கின்ற துறை, நிதான போக்கு நல்லது. அரசியல் துறையை சேர்ந்த நண்பர்களுக்கு வெற்றி இருக்கிறது, திடீர் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, புதிய முயற்சி, தைரியமாக எடுங்கள், அரசியலிலே மேன்மை இருக்கின்றது. மாணவ கண்மணிகளுக்கு அருமையான மாதம், மாணவ கண்மணிகளுக்கு இந்த மாதம் மனநிலை மகிழ்ச்சியும் தெளிவும் சிந்தனையில் நல்ல ஓட்டம் என்ன ஓட்டம் இருக்கும், இவையெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடும். இதுவே மீனராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன்கள். கோச்சாரம் என்பது 30-40% தான் அதன் பலன்கள். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்க அலைபேசி எண்ணை அழைக்கலாம் என்று கூறி, நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன். கோச்சாரம், கோ என்றால் கிரகம், சாரம் என்றால் அசைதல். கிரகங்கள் அசைவதை வைத்து ஒரு ஒரு மாதமும் நாம் பலன்களை பார்க்கின்றோம். ஆனால் நீங்கள் பிறக்கின்ற பொழுது அமைந்திருந்த கிரக நிலைகள், உங்களுடைய ஜனன ஜாதகம், பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம், இவற்றின் அடிப்படையிலே லக்னம், அந்த லக்னத்தின் அடிப்படையில் வருகின்ற தசாபுத்திகள், அவைதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏற்றத்தை தீர்மானிக்கும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு முழுமையாக ஆராய்ந்து எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலோ அல்லது வாட்ஸ்அப்பில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்று கூறி, நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் பாவிப்பார்கள். மீண்டும் மார்ச் மாதத்தில் உங்களை சந்திக்கின்றேன். விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.